சிவாக்குர்த்தி பர்யந்தா இதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. விஸ்வம்பராமதிதராமபி பாசயந்தௌ விநியாசதோ விவித சஜ்ஜனதானுபாவ்யௌ விஸ்தார சம்ஸ்ருதி மஹர்ணவ கர்ணதாரௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. விஸ்வானுக்ரஹ மாதரம் வ்யதிஷஜத் ஸ்வர்காபவர்க்காம் சுதா தத்ரீதிமிதி வெங்கடேஸ்வர கவிஹ பக்த்யா தயாமஸ்துத. பத்யாஹநாமிஹ யத்விதேய பகவத் சங்கல்ப கல்பத்ருமாத் ஜஞ்சாமாருத தூதசூதநயதஃ சாம்பாதிகோயம் க்ரமஃ. அந்யோஹ்யன்ய சிந்தயதி ஸ்வச்சந்தம் விதத்தாம்யஹம் என்பதாக எம்பெருமான் அருளி செய்தார். நீங்க என்ன வேணாலும் நினைச்சிருந்தோ, நான் இப்படி பண்ண போறேன், இன்னைய ஜனத்துல இதை முடிக்க போறேன், இன்னைய ஜனத்துல இதை ஆரம்பிக்க போறேன், இந்த காரியத்தை இப்படி எல்லாம் செய்ய போறேன்னு நீங்க வேணா நினைச்சுட்டு இருக்கோ, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உங்க எண்ணத்தை நீங்க என்ன வேணா பண்ணிட்டு இருந்தோ, ஆனா நான் ஸ்வச்சந்தம் விதத்தாம்யஹம், நான் சுதந்திரனாக எனக்கு என்ன தோன்றதோ அதுதான் உங்களுக்கு கொடுக்க போறேன், அதுதான் உங்களுக்கு நடக்க போறது என்பதாக சொல்றார். அந்த மாதிரியாக பெருமாள் நினைக்கிற, தயாதேவி நினைக்கிற, நம்ம இந்த தயாதேவி விஷயமாக நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஸ்தோத்திரத்தை போன வாரத்தோடயே முடிச்சிடணும் அப்படின்னு நாம நினைச்சோம். 107வது ஸ்லோகமும் 108வது ஸ்லோகமும் சொல்லி, இல்லை உனக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுக்க, இந்த புரட்டாசி மாதத்தில் கடைசி சனிக்கிழமையாக இருக்குது, அன்னைய தினத்துலேயும் என்னை சொல்லி தான் நீ நிறுத்தணும்னு பெருமாள் சங்கல்பிச்சிருக்க. ஆகையால் இன்னைய தினத்தில் ஏன்னா நான் சுவாமி தேசிகன் திருநட்சத்திரத்தன்னைக்கு இதை முடிச்சிடணும், நாலு ஸ்லோகம் அஞ்சு ஸ்லோகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி முடிச்சிடணும்னு நினச்சேன். இப்படி அதுக்கு அடுத்த வாரத்தில் ஏன்னா இதை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன், அப்படியும் போகலை. ஆனால் இந்த மாதம் முழுக்க நீ என்னை நினைச்சுன்றதுன்னு பெருமாள் சங்கல்பிச்சிருக்க, எல்லாருடைய சங்கல்ப பிரகாரம் நடக்கிறது. இன்னைக்கும் எப்படி அவர் திருவள்ளப்படுறாரோ அதே மாதிரி நடக்க போறது. இதுக்கு முன்ன ஸ்லோகத்துல அனிதர சரணானாம் ஆதிராஜ்யே பிஷிஞ்சேது என்பதாக சொல்லுகின்றார். யாரெல்லாம் இந்த தயாசத்துக்கு ஸ்தோத்திரம் இருக்க, இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்றாளோ, தம்மகபியமானு அதுவும் அர்த்தானுசந்தானத்தோட கூட இத்த அனுசந்தானம் பண்றாளோ, அவ எல்லாரையும் ஒரு பட்டாபிஷேகம், பெரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பதான். அவ எல்லாருக்கும் பெரிய சிம்ஹாசனத்துல உட்காந்து வச்சு சம்ராட்ட ஆக்கி அந்த பட்டாபிஷேகத்தை பண்ணி பார்த்து சந்தோஷப்படுவாளான் தயாதேவி. யாருக்கு பண்றா அப்படின்றத பார்க்கணும். அன்னைக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறா. அபிஷிஞ்சன் நரவியாங்கம் பிரதமேன சுகந்தினா சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா என்பதாக சொல்லி அன்னைக்கு சக்கரவர்த்தி திருமகனாக இருந்திருக்கிற ராமச்சந்திரமூர்த்திக்கு அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடப்பன்றா. அவர் எப்பேற்பட்டவர் சொல்லச்சே சொல்லிடுற, நரவியாக்ரம் பிரதமேன சுகந்தினா என்பதாக. நரவியாக்ரம் அந்த புருஷர்களுக்கெல்லாம் சிரேஷ்டராக இருந்திருக்கிறவர் ராமச்சந்திரமூர்த்தி. இன்னைக்கு தினத்துல இப்போ ராமர் புருஷன் அப்படின்னு சொன்னாக்க பெருமாள் ஒருத்தர் தான். அப்படிப்பட்டவராக இருந்துருக்கிற புருஷன் சொல்லி நீங்க நினைச்சிருக்கிற, நம்மளாம் நினைச்சிருக்கிற புருஷனாக இருந்தாலும் கூட இவாளுக்கெல்லாமும் சிரேஷ்டராக இருந்துருக்கிறவ பெருமாள். புருஷன்னு சொன்னா பெருமாள், ஸ்ரீன்னு சொன்னாக்க விராட்டி தான். ஸ்ரீராம்னே மைத்ரேயி நானையோர் வித்யதே பரம்னு சொல்ற மகாலட்சுமி தான் இருந்துட்டு இருக்கா. ஆகையால இப்படிப்பட்ட உசந்த அந்த ஸ்தானத்துல உட்காந்து வச்சாலே இதுக்கு ஆகும், தகும். இது ராமனுக்கு இல்லாத வேற யாருக்கு இந்த சிம்ஹாசனம் தகும்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா யாரு வசிஷ்டர் முதலியவர்கள்லாம் சேர்ந்து
எங்கேயோ இருக்கிற எல்லா இடத்துலையும் இருந்துருக்கிற புண்ணியதீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். ஸ்ரீமத் ராமாயணம் பட்டாபிஷேகத்தோட முடிவடைகிறது. என்ன நம்ம நினைச்ச பாராயண கிரமத்தில் அதே மாதிரி இந்த தயாசதகத்தையும் பட்டாபிஷேகத்தோட முடிச்சு வைக்கணும்னு பார்க்கிறார் தயாதேவி. பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார், யாருக்கு பண்ணி வைக்கிறார் அதான் பார்க்கணும். இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்றவாளாக இருந்துருக்க அகிஞ்சனாளா அகதிகாளா அனன்யகதிகாளா இருந்துருக்கிறவா இருக்கா பாருங்கோ, அவளை போய் அவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். இது பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது திருவேங்கடமுடையானுக்கு பட்டாபிஷேகம் நடக்கல, தயாதேவிக்கு பட்டாபிஷேகம் நடக்கல, திவ்ய தம்பதிகளுக்கு பட்டாபிஷேகம் நடக்கல, இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணி வச்ச சுவாமி தேசிகனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கல. ஆனா யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் தயாதேவி? இந்த ஸ்தோத்திரத்தை சம்யகபியசமானு நன்னாக அனுசந்தானம் பண்றவா இருந்திருக்காளே அவளுக்கு அவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அததான் சொல்றார் இந்த இடத்துல, அனிதர சரணானா மாதிராஜ்ய பிஷிஞ்சேது. இவ பெருமாள் தாயார் தவிர அந்த திவ்ய தம்பதிகள் தவிர வேற யாருமே புகழ் இல்லைன்னு நினைச்சுண்டு அந்த ஒரு பரிபூர்ணமான எண்ணத்தோட அனன்ய கதிகளாக பெருமாளிடத்துல சரணம் அடைந்தவாள் இருக்காள். அகிஞ்சனாளாக ஒன்றும் செய்ய முடியாத கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஒன்றும் பண்ண முடியாமல் நான் ஏதோ ஒரு காரியம் பண்ணி அந்த காரியத்துக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லிக்க கூடிய அளவுக்கு எந்த கையிலுமே செய்ய முடியாதவளாக இருந்திருக்கிற நமக்கு அனுகிரகம் பண்ற நம்மளை யார் இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்றாளோ அவளுக்கு ஸ்தோத்திரானுசந்தானம் பண்ணிட்டான்ற மாத்திரத்தினால கைங்கரிய சாம்ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான் தயாதேவி. அனிதர சரணானாம் ஆதிராஜ்ய பிஷிஞ்சேன்னு இது ஒரு இடத்துல ஞாபகப்படுத்துறது. இது பெருமாளுடைய ஒரு செயல். பெருமாள் சக்கரவர்த்தி திருமுகன் ராமன் சமுதிரக்கரையில இருந்துருக்கார். சமுதிரக்கரையில இருந்துட்டு என்ன பண்ண மேல என்னென்ன காரியம் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கச்சே, முதலிகளோட யோசனை பண்ணிட்டு இருக்கச்சே, அங்கேருந்து வர்றார் விபீஷணன் நாலு ராட்சசாளோட கூட. அவரை பார்த்து அந்தரிக்ஷகத்தை ஸ்ரீமான் சொல்ற, பரிச்சக்தா மயாலங்கா மித்ரானுக்கு தனானிசான்னு நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், என்னுடைய பணத்தெல்லாம் விட்டுட்டு வந்து காசு பணம் காசு எல்லாம் எனக்கு இனிமே வாண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேன், என்னுடைய மனைவியோ பெண்ணோ நண்பர்களோ யாரும் வாணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நானு அப்படின்னு சொல்ற. அப்ப ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்பதாக சொல்லுகின்ற. அப்ப ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ நான் வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு. அப்போ அப்பவும் சொல்ற, ராமன் என்ன விசுவாசிப்பார், என்னை அதாவது அடைக்கலமாக ஏற்றுக்கொள்வார் என்கிற மகாவிசுவாசத்தோட விபீஷணன் அங்க வந்திருக்க. எதிரிப்படையிலேருந்து வர அதோட ராட்சசன், ராட்சசன்லயும் சாதாரண ராட்சசன் அல்ல, சீதா பிராட்டியே அபகரித்து சென்ற ராவணனுடைய தம்பியாக இருந்திருக்கவ, இப்படிப்பட்ட தன்னை போய் பெருமாள் ஏத்துப்பாரா, ராமன் ஏத்துப்பாரா, அவரிடத்துல போய் சரணாகதி பண்றமே அப்படின்னு துளி கூட சந்தேகம் இல்லாமல் இந்த ராமச்சந்திரமூர்த்தி ராமன் சர்வலோக சரண்யன் உலகத்துல இருந்திருக்கிறவா எல்லாருக்கும் சரண்யனாக இருந்திருக்கான். இவர்களுக்கு அவர்களுக்கு என்று இல்லாமல் சர்வலோக சரண்யனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவனை நாம் அடைஞ்சா நிச்சயம் நம்மளை ரட்சணம் பண்ணுவான்ற ஒரு மகாவிசுவாசத்தோட அந்த விபீஷணன் ராமனிடத்துல சரணாகதி பண்ணார். சரணாகதி பண்ண உடனே முதல் காரியம் அவரை என்ன பண்ணி வச்சார் தெரியுமா, இந்த கரையிலேயே சமுதிர ஜலத்துக்கு கொண்டு வந்து இங்க லக்ஷ்மணனை கொண்டு இங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் ராமர். இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னு கேக்குற புறத்தாழ்வார் அதிமானுஷஸ்தவத்துல, ராமா உன்னுடைய காரியம் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் இருக்குன்னே ஒன்னும் சொல்ல தெரியலையே அப்படின்னு. ஒரு சமயத்துல பார்த்தா சீத்தைய பார்த்து சீத்தை காணாத போயிட்டான்னு ஓன்னு அழறேன்னு, இன்னொரு பக்கம் இன்னும் கொஞ்ச தூரம் போன பிற்பாடு பார்த்தோம்னாக்க அங்க ஜட்டாயு, அவருக்கு ஜட்டாயுக்கு அப்ப ஓன்னு அழைச்சே, சரி மனுஷனாக நீர் அவதாரம் பண்ணதுனால அந்த மனுஷத்துவ அபிநயம் பண்ணிருக்காருன்னு நாம நினைச்சுக்கிறோம்,
அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜந்துக்களையும் கேக்குறேன், மரம் செடி கொடி எல்லாம் கேக்குறேன். நீசி பாத்தியா, நீசியத்தையை பாத்தியா, நீசியத்தையை பாத்தியான்னு அங்க பட்சிகள் எல்லாம் கேக்குறேன், அங்க இருக்கிற வனதேவதைகள் எல்லாம் கேக்குறேன். இப்படி எல்லாம் பண்றேன். சரி, இது ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவி காணாத போயிட்டா எப்படி வேதனைப்படுவாளோ அந்த வேதனையும் பெருமாள் அபிநயம் பண்றேரு இங்கேன்னு தெரியுது. அப்ப அதே மாதிரி வாய்மூண்டு இருந்துட வேண்டியது தானே. இதே ஜட்டாயுவை பார்த்த உடனே ஜட்டாயு தனக்காக சீதா பிராட்டிக்காக பட்ட சிரமத்தை பார்த்து குத்துயிரும் குலையுயிருமாக இருக்கிறத பார்த்த உடனே அந்த ஜட்டாயுவை கையால தடவி கொடுக்கிறேர். தடவி கொடுத்தது மாத்திரம் இல்ல, ஜட்டாயுக்கு பிராணவியோகம் ஏற்பட்ட உடனே அந்த ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்றேர். நேர் தசரத சக்கரவர்த்திக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஜட்டாயுக்கு கிடைக்கிறது. அதோட மாத்திரம் இல்ல, அந்த ஜட்டாயுவை ஒரு பட்சிக்கு சம்ஸ்காரம் பண்ணதோட இல்லாமல் ஆகிதாக்னிகள்லாம் செல்லக்கூடியதாக இருந்திருக்கிறோமோ சொர்க்கத்துக்கு மோட்சத்துக்கு நேர் அனுப்பி வைக்கிறது. சொர்க்கத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கிறவராக இருந்தாக்க ஒரு மனுஷனால கொடுக்க முடியுமா? நீர் மனுஷனா பாவிக்க முடியுமா? அங்க வரைச்சே பரதேவதையாக நீர் இருந்திருக்கு, இங்க பார்த்தா அழைச்சே பார்த்தா மனுஷனாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல சொல்ற, நீர் இன்னும் சேது பந்தனம் பண்ணவே இல்லை, சமுதிரக்கரையில தான் இருந்துருக்கார், லங்கைக்கே போய் சேரல. லங்கைக்கு போக முடியுமா முடியாதானே இன்னும் தெரியல. அப்போ அந்த சமயத்துல இந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். சேத்து பந்தனம் பண்ணல, லங்கைய அடையில, ராவணனோட சண்டை போடல, ராவணனை ஜெயிக்கல, எல்லாத்துக்கும் காட்டுல இப்பயே முடிஞ்சு போச்சு, ராவணனை ஜெயிச்சாயி போச்சுன்னு நினைச்சிட்டு விபீஷணா நீதான் இப்போல இருந்து ராஜா, லங்கை சுயம் ஒன்வசம் அப்படின்னு கொடுத்து வர்றாரு. நீர் உம்முடைய காரியத்தை என்னன்னு சொல்றது, இது அதிமானுஷமாக இருந்திருக்கேன்னு கூற தாழ்வார் ஆச்சரியமா அனுசந்தானம் பண்ணி அனுபவிக்கிறார் ராமாவதாரத்தருடைய விஷயத்தை. அதே மாதிரியாக இந்த இடத்துல விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண மாதிரி நமக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற ஒரே ஒரு காரியம், அன்னைக்கு விபீஷணன் எம்பெருமான் இடத்துல சரணாகிரி பண்ணா பண்ணேன்றதுக்காக அவருக்கு பட்டாபிஷேகம், இன்னைக்கு தயாசத்துக்கும் ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டோன்றதுக்காக நமக்கு இப்பவே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்க. இன்னும் குறைக்காலம் நம்ம என்ன பண்ணுவோமோ, என்ன பிராத்தியமா இருக்க போறோமோ, என்ன எப்படி இருக்க போறோமோ என்னமோ நமக்கு தெரியாது. இப்போ இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டேன்றதுனால உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடுறேன், நீ என்னைக்கு வேணா இந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்தை நீ ஆளலாம்னு சொல்லி பண்ணி வச்சுடுற. இந்த இடத்துல இந்த ராமாவதாரத்தினுடைய ஒரு சிறப்பை தெரியப்படுத்துறதுக்காக தான் இங்க சாருங்க தன்வா என்பதாக அந்த இது போட்டுக்கிற பதத்தை போடுற, சாருங்க தன்வானுகம்பா என்பதாக. இதுலயும் பார்க்கணும், இந்த சாருங்க தன்வான்றதுக்கு இங்க போட்டதுக்கு ஒரு விசேஷம் இருந்திருக்கு. அந்த கீழே 28வது ஸ்லோகம் நினைக்கிறேன், அந்த ஸ்லோகத்துல சொல்றேன், கருணே துரிதேஷு மாமகேஷு பிரதிகாரந்தர துர்ஜயேஷு கிண்ணஹ கவசாஹிதயா த்வயைவ சார்ங்கி விஜயஸ்தானமுபாஸ்ரிதோ வ்ருஷாத்ரிம். அந்த ஸ்லோகத்துல சொல்லச்சு, சீனிவாசனுக்கு ஒரு பெரிய போர் நடக்கிறது, அவருக்கும் ஒரு சங்கடங்கள்லாம் வரதான், அந்த சங்கடங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். என்ன சண்டை நடக்கிறது? கருணே துரிதேஷு மாமகேஷு பிரதிகாரந்தர துர்ஜயேஷு கிண்ணஹ. பெருமாள் நினைக்கிறார் என்ன ரட்சணம் பண்ணணும்னு நினைக்கிறார், என்ன ரட்சணம் பண்ணணும்னு நினைச்சா என்னுடைய பாப கூட்டங்கள்லாம் இருந்துருக்க அலையா அலையா வந்துட்டு இருக்கான். ஒரு பாப கூட்டத்தை போகும்படியாக பண்ணறனாக்கா மறுபடியும் இன்னொன்னு வருது, இன்னொன்னு வருது, என்ன பண்றதுன்னு தெரியாத ரொம்ப கிண்ணரா வேதனையோட கவலைப்பட்டு பெருமாள் சீனிவாசனே இருந்துருக்கிறான். இவனை எப்படிப்பா ரட்சணம் பண்றது? ஒரு நாளா ரெண்டு நாளா எத்தனை நாளா அனாதி காலமா பண்ணி வச்சிருந்த பாப்பமாச்ச இவனுடைய பாப்ப கூட்டங்கள், அந்த பாப்ப கூட்டங்களை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாத வேதனைப்பட்டான். அப்ப தயாதேவி உபகாரம் பண்றாளாம், தவச்சா இதயாத்தையை வசாருங்கி விஜயஸ்தானம் உபாசிரிதோ விருஷாத்ரிம். கவசாயுதயா தயவு சாங்கி தயாதேவி ஆகிற ஒரு கவசத்தை சாத்திக்கிறேரா சீனிவாசன்.
இது கவச்சத்தை சாத்தின்டா மாத்திரம் போறாது, ஒரு ஸ்பாட் இந்த ஜெயிக்கிறதுக்கு சில சில இடங்கள்ல இருந்து போர் புரிந்தாக்க ஜெயன்றது சித்தம். அப்படிப்பட்ட இடமாக தேர்ந்தெடுக்கிற திருவேங்கடமலைய, அந்த திருவேங்கடமலையில மேல எழுந்தருள் இருந்து இங்க நம்ம மாதிரி இருந்துருக்கிற அகிஞ்சனாளாக இருந்துருக்கிற பாப்ப கூட்டத்தோட சண்டை போட்டு ஜெயிக்கிறார். அப்படின்னா சண்டை போட்டு ஜெயிச்சாச்சுன்னா அடுத்தது பட்டாபிஷேகம் தான். அந்த இடத்துல சாங்க சப்த சாரங்கி அப்படின்னு சொல்றார். கவச்சாயுதயா தயவ சாரங்கின்னு அந்த இடத்துல சாரங்கத்தை வச்சுருக்கார், வில்ல வச்சுருக்காருன்னு சொல்லி அதை சொல்றார். அதே சாரங்க சப்தத்தை இங்க உபயோகப்படுத்துறார். சாரங்க தன்வான்றது போர் முடிஞ்சா பட்டாபிஷேகம், அந்த பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்கிறார் நமக்கு. அவர் சண்டை போட்டார், ஆனா யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார்? நமக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அங்க லங்கையில ராவண சண்டை போட்டு ராவணனை ஜெயிச்சு யாருக்கு? தான் போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கல, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு. அதே மாதிரி அகிஞ்சரனாக இருந்திருக்கிற நமக்கு இந்த தயாசத்துக்கத்தான் அனுசந்தானம் பண்றவாளாக இருந்திருக்கிற நமக்கு அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்துல தயாசத்துக்கு தயாதேவி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாளாம். இதுதான் விசேஷம் இந்த இடத்துல. சம்யகபியமானான்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த தயாசத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு அபியசியமானம் அப்படின்னு சொன்னா திருப்பி திருப்பி சொல்றது. திருப்பி திருப்பி எதை சொல்லுவோம்? மந்திரத்தை சொல்லுவோம். இந்த மந்திரங்களை திருப்பி திருப்பி ஜபம் பண்ணுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபம் பண்றோமோ, திருப்பி திருப்பி பண்றோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு பல சித்தியில நிச்சயம். அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தை திருப்பி திருப்பி எத்தனை வாட்டி வேணாலும் சேவிச்சுட்டே இருப்போம். ஏதோ ஒரு வாட்டி சேவிச்சாச்சு போறோம், சேவிக்கிறதுனா படிக்கிறது, ஒரு வாட்டி படித்தாச்சு போறோம் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். எவ்வளவு நாள் எத்தனை வாட்டி அதை சேவிச்சாலும் ஒரு திருப்தியே வராது. மறுபடியும் நிச்சயம் ஒரு சத்தம் சேவிக்கணும் அப்படின்னு முதல்ல நினைச்சு, அப்புறம் சத்தத்திற்கு சேவிக்கிறது, நிச்சயம் நாலு சத்தம் சேவிக்கிறது, இப்படி அது ஸ்ரீமத் ராமாயணம் நிச்சயம் சேவிக்கிறவர்களுக்கு தான் அதனுடைய அனுபவம் தருவோம். அதையும் அசானுசந்தானத்தோட பண்ணாள்னாக்க அதை காட்டில் ஒண்ணுமே கிடையாது. ஆகையால இது சம்யக் அபியசியமானான்னு இது பெரிய மந்திரமானது, மந்திரம் மாதிரியாக இருந்திருக்கிறது இங்க தயாசத்தகம். ஆகையால இதுக்கு நம்மள பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பலசுத்தின்றது. இதுக்கு உண்டான பலசுத்தி கைங்கரிய சாம்ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது, இதை பண்ணி கொடுக்குற அப்படின்னா உதாரணம்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்க. விராட்டிக்கே சந்திராம் பிரபாசாம் அஜலம் தீம் ஸ்ரீயே தேவஜுஷ்டாம் உதாராம். விராட்டி சொல்ற உதாராம் என்பதாக சந்திராம் பிரபாசாம் எல்லாம் அந்த பிராட்டியை சேவிச்சாலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய திருமுக மண்டலத்தை உடையவளாக, ஆஹ்லாதத்தை உண்டு பண்ணுவதாக சந்தோஷம் இருக்கிற திருமுக மண்டலத்தை உடையவள் பிராட்டி. அவளுடைய தேஜஸ் இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. இப்பவே இன்னும் பார்க்கமானா திருச்சானூர்ல போய் தாயார் சேவிக்க போறோம். இன்னும் ஒரு அடுத்த மாசத்துல பார்த்தோம்னா கார்த்திகை மாசத்துல தாயாருக்கு பிரம்மோற்சவம், ஆச்சரியமான சேவை. அப்படிப்பட்ட தாயார் அவளுக்கு ஒரு விசேஷணம் சொல்ற உதாராம்ன்றது. உதாரம்னா யாரோ ஒருத்தர் கை தூக்கினாக்கா கையை தூக்கிட்டா போருமா, கை கூப்பிட்டா போருமா. இது பெரிய பளுவ தூக்கிட்டு இருக்காளா, அவனுக்கு ஐஸ்வர்யம் அச்சரகத்தையும் பரமம் பதம் வா கஸ்மைத்து அஞ்சலி பரம் வகதே விதியார்னு, இவனுக்கு ஐஸ்வர்யம் லோகத்துல இருக்கக்கூடியதான், ஐஸ்வர்யம் வேணுமா, சொர்க்கம் வேணுமா, கைவல்யம் வேணுமா, இல்ல மோட்சம் வேணுமா, எல்லாத்தையும் இல்ல நாளும் வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்பா இவ்வளவு தூரம் கை தூக்கிட்டு நம்மளை கை அஞ்சலி பண்ணிட்டானே, இவனுக்கு நாம ஒன்னும் பண்ணலையேன்னு கஷ்டப்படுவாளாம். இது என்ன வள்ளல் தன்மைன்னு பட்டர் சொல்ற. அப்படி தாயாரனுடைய பெருமை, தயாதேவி வேற தாயார் வேற இல்லையே, தயாதேவி பாக்குறா இந்த குழந்தைகள்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்றதுகள், இதுக்கு வேற என்ன பண்ண முடியும்னா சாம்ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருவோம் பண்ணி வச்சுட்டாலாம். அப்படிப்பட்ட பட்டாபிஷேகத்தை பண்ணிண்டு இந்த ஒரு சிறப்பு ஏற்படுறதுன்றத இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொன்னார். அதாவது சதகமிதமிதாரம் சமயபியசமான ஸ்லோகத்துல சொன்னார். அடுத்த ஸ்லோகம் 107வது ஸ்லோகம். இந்த 107வது ஸ்லோகத்துல விஷயத்தை சொல்லி சொல்றார். இங்க இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய பலன் இருக்கு.
அந்த பலத்தை கொடுக்கிறவளாக இருந்திருக்கா தயாதேவின்றத சொல்ற. இது சாம்ராஜ் கைங்கரிய சாம்ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணிவிடுறேன்னா நான் என்ன அதை கேட்டேன்னா எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம் ஓணுமான்னா அப்படின்னு எல்லாம் கேட்டா கூட இல்ல நீ என்ன கேட்கறியோ கேட்கறத கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்திருக்கு. இந்த தயாசத்தகத்தை அனுசந்தானம் பண்ணுவானாக்க எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத தெரிவிக்கிறார். லோகத்துல எத்தனையோ தேவதைகள் இருக்கா, ஜபம் செய்யறதுக்கு எத்தனையோ மந்திரங்கள்லாம் இருந்துருக்கன. அப்படி எத்தனையோ தேவதைகள் இருக்கச்சே, எத்தனையோ மந்திரங்கள்லாம் இருக்கச்சே, இந்த தயாசத்துக்கு அனுசந்தானம் பண்றதும் தயாதேவிய ஸ்தோத்திரம் பண்றதுக்கும் என்ன சிறப்பு என்பது தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த சிறப்ப இந்த ஸ்லோகத்தினால சொல்றேன். விஸ்வானுக்கிரக மாதரம் எதிரஜது ஸ்வர்காபவர்க்கம் சுதா தத்ரீதி மிக வெங்கடேஸ்வர கவி பக்த்யா தயாஹமஸ்துதா பத்யானாமிஹ யத்விதேய பகவத் சங்கல்ப கல்பத்ருமாத் சந்தா மாருத தூத சூத நயதா சம்பாதி கோயம் க்ரமஹ. சொல்ற யாரு இந்த தயாதேவி அப்படின்ற விஸ்வானுக்கிரக மாதரம். விஸ்வானுக்கிரக மாதரம் விஸ்வத்துக்கெல்லாம் அனுகிரகம் பண்றவளாக இருந்திருக்கா, லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவளாக இருந்திருக்கவள் இந்த தயாதேவி. ஏற்றத்தாழ்வு பாராமல் அனுகிரகம் பண்றவளாக இருந்திருக்கா. அந்த ஏற்றத்தாழ்வுல எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரவன், படித்தவன் படிக்காதவன், பெரிய சாஸ்திரம் வாசிச்சவன் இப்ப ஒண்ணுமே தெரியாதவன், இப்படி குலத்தினாலேயே ஒரு பெரிய இது, அந்த பெரிய ஜாதியில பிறந்தவன், இவன் வந்து கீழ் தாழ் ஜாத்தியில பிறந்தவன், தாழ் குலத்துல பிறந்தவன் அப்படின்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் அனுகிரகம் பண்றவளாக இருந்திருக்கவள் விஸ்வானுகிரக மாதரம் என்பதாக சொல்லுகின்றார். அதுலயும் பார்க்கணும் இன்னொரு விஷயம். நம்மாழ்வார் பாசுரத்துல சாய்கிற பரிவதில் ஈசனை பாடி எம்பெருமானுடைய சுவாவம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. பரிவது இல் ஈசனை பாடி, பரிவது அப்படின்னு சொன்னா பெருமாளுக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ற, பெருமாளும் ஒருத்தர் வந்து சேவிக்கிற, அர்த்தனை பூஜாதிகள்லாம் பண்ற, அந்த பூஜாதிகள்லாம் பண்ணச்சே பெருமாளுக்கு தீர்த்தம் சமர்ப்பிக்கிறோம். அந்த தீர்த்தம் தீர்த்தம்ன்றது அர்ச்சம் பாத்தியம் ஆச்சமணியும் போன்ற தீர்த்தம் சமர்ப்பிக்கிறோம். வைபவம் இருந்துருக்குவான், நிறைய பச்சைக்கல் பூரம் குங்குமப்பூ ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பெருமாள் தீர்த்தத்தை சமர்ப்பிக்கிறா. அந்த வைபவம் இருக்கிறவா அது பண்றா. ஆனா இதெல்லாம் ஒண்ணும் இல்லாதவா சாதாரணமா இருந்துருக்குவா, அவ ஏதோ ஒரு குளத்தங்கரையில உட்காந்து பெருமாளுக்கு ஒரு துளசி தளத்தை அந்த தீர்த்தத்துல போட்டுட்டு பெருமாளுக்கு தீர்த்தத்தை சமர்ப்பிக்கிறா. இந்த தீர்த்தத்தை சமர்ப்பிக்கச்சே இப்படி பச்சைகள் போறோம் ஏலக்காய் குங்குமம் போடு போட்டு தீர்த்தத்தை சமர்ப்பிச்சவாளுக்கு அவ விஷயத்துல விசேஷமான பரிவும், வெறும் தீர்த்தத்தையே வெறும் மனசாக பக்தியோட கூட ஒரு துளசி தளத்தோட கூட பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற வாழ்க்கத்துல கொஞ்சம் பரிவு குறவாவும் பெருமாள் இருந்துருக்கிறான்னா அது கிடையாதான். ரெண்டு பேருடையும் சமமான பாவனையோடு தான் இருந்துருக்காராம். பரிவதில் ஈசனை பாடி என்பதாக நம்மாழ்வார் அருளி செய்கிறார். இது அந்த காலத்துலதான், இப்பதான் எல்லாம் குறைஞ்சு போயிடுத்து. பெரியவாள் எல்லாம் வெளியூருக்கு போனாள்னாக்க சுவார்த்தேன்னு சொல்லி மடிசெஞ்சு இல்லை, அவ நிச்சயமா ஆராதனம் பண்ணிட்டு இருக்கிற பெருமாள்லேருந்து ஒரு பெருமாளை ஏழை பண்ணிட்டு போவா. ஏழை பண்ணிட்டு போனா எங்கேயோ காநதி கரையிலேயோ குளத்தங்கரையிலேயோ இவ தீர்த்தாமடினாள்னாக்க தீர்த்தாமடி அனுஷ்டானத்தெல்லாம் சந்தியாவந்தனம் மாத்தியானிகாரிகள் அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு இவா பெருமாளுக்கு அங்கேயே அந்த பெருமாளுக்கு ஏழை பண்ணி அவருக்கு தீர்த்தெல்லாம் அர்ச்சபாத்தி ஆச்சமணியாதிகள்லாம் சமர்ப்பித்து திருவாராதனத்தையும் பண்ணிடுவார். ஏதோ ஒரு உபயுக்தமாக ஏதோ ஒரு கல்கண்டோ ஏதோ ஒரு இத்த நிவேதனம் பண்ணி பண்ணிடுவார். இன்னைக்கும் அப்படியே என் திருத்தகப்பனார் மாதிரி இருக்கவாள்லாம் எங்கே போனாலும் பெருமாளையோட சுவார்ச்சையாக இருந்துருக்கிற எம்பெருமானை எழுந்தருள பண்ணி கொண்டு போய் அவருக்கு ஆராதனம் பண்ணாத சாப்பிட மாட்டார். அப்படி ஒரு வழக்கம். அந்த இதை வச்சுட்டு தான் இந்த இடத்துல சொல்றார் பரிவதில் ஈசனை பாடின்னு. இப்ப எப்படி பண்ணாலும் பெருமாள் அதை ஏத்துக்கிற, அது என்ன எல்லாம் நம்ம குழந்தைகள்ன்ற ஒரு எண்ணம்,
அது பெருமாளாவது பிதிருஸ்தானத்துல இருந்துட்டு இருக்க, ஏன்னா மாதஸ்தானத்துல இவரை வைக்கிற தயாதேவி மாதஸ்தானத்துல இருந்துட்டு இருக்க. அவர் லோகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் தன் குழந்தைகளாகவே பாவிச்சு இந்த மாதான்றவ எப்படி இருந்துட்டு இருப்பா, மீதி பேர் குழந்தைகளா இருந்து இப்ப அம்மாவா இருந்துருக்கா, அவ குழந்தை எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு அனுகிரகமே தான் எண்ணத்தோட இருந்துட்டு இருப்பா. அம்மா பௌரசமா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, தம்பயத்துல பிறந்த குழந்தைகளுக்கு, மீதி பக்கத்தாத்துல இருந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவு பரிவு இருக்குமான்னாக்கா இருக்காது. ஆனா இந்த தயாதேவி விஷயத்துல என்னன்னு கேட்டா, தயாதேவி மொத்த பேரையும் தன் குழந்தை, தயாதேவி குழந்தைகள் தான் நம்ம எல்லாரும். அப்போ நம்ம விஷயத்துல இப்படி அனுசந்தானம் பண்றார் திருமங்கையாழ்வார். திருவேங்கட மகாசுரத்துல சொல்றார், நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் நினைச்சிருந்தேன், தாயே தந்தை என்றும் தாரமே கிழமக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உனை காண்பதோ ராஜயால். நான் இத்தனை நாள் வரைக்கும் இவள்லாம் தான் என்னுடைய தாய் வா தந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள் என்று இவர்கள் தான் எல்லா விதமான பந்துக்களாகவும் நினைச்சிட்டு அவளுக்காக உழைச்சி அவளுக்காக அல்லாடிண்டு இருந்துட்டோம் நான் இத்தனை நாள் வரைக்கும். இன்னைக்குதான் எனக்கு தெரியறது நீதான் திருவேங்கடமுடையான் தான் சகலமாகவும் இருந்துட்டு இருக்கேன்னா, இவரெல்லாம் இந்த சரீரத்துல இருக்கச்சே இப்பதான் எனக்கு தாயாக இருந்துட்டு இருக்கா, தந்தையாக இருந்துட்டு இருக்கா, என்னுடைய மக்களாக இருந்துட்டு இருக்கா. இது சோபாத்திகம், ஒரு காரணத்தை முன்னிட்டு ஒரு கர்மாவை முன்னிட்டு இவாளுக்கு தந்தையாக இருக்கும் தன்மை, தாயாக இருக்கும் தன்மை, மக்களாக இருக்கும் தன்மைன்னு எல்லாம் வந்திருக்கு. ஆனா நீ சகலவித பந்துவாக நீ இருந்துட்டு இருக்க, நீ எப்பவுமே இருந்துட்டு இருக்கவன் நீதான் எம்பிரான் எந்தை என்னுடைய சுத்தம் எனக்கு அரசு என்னுடைய வாணாள் என்று சர்வஸ்வமாகவும் இருந்துட்டு இருக்கவன் நீதான் அப்படின்றத நான் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு உன்னை அடையணும்னு உனை காண்பதோ ராசையால் நான் திருவேங்கடமலைக்கு நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்றார் திருவேங்கடமுடையான. அது அப்படிப்பட்ட நிருபாதிக மாதாவாக இருந்துட்டு இருக்கவள், லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் மாதாவாக இருந்துட்டு இருக்கவள் யாரு, இந்த தயாதேவி தான். விஸ்வானுக்கிரக மாதரம், அனுகிரக மாதரம். சாதாரணமா அம்மா இடத்துல நிகிரகம்ன்றதே வரவே வராது. குழந்தை எவ்வளவுதான் அம்மாவை எவ்வளவுதான் கடிஞ்சண்டா கூட, அவளிடத்துல அபச்சாரப்பட்டா கூட, அவ்வாயால அம்மா வாயால இந்த குழந்தைக்கு ஒரு அனுஷ்டணம்னு சொல்ல மாட்டா எங்கேயும். அதுக்கும் மீறி ஒருத்தர் ரெண்டு பேர் யாரா இருந்தாருன்னா, அந்த தாமச பிரகதிகளாக இருந்தாக்க தன் குழந்தைன்னு கூட பார்க்காமல் சபிக்கிறதும் ஒன்னு ரெண்டு இருந்துட்டு இருக்குது. ஆனா தயாதேவியினிடத்துல எந்த காரணத்தை கொண்டும் நிகிரகம்ன்றதே வராதான். அனுகிரகம் ஐயும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், பிராட்டிக்கு நிகிரகம்ன்றதே தெரியாது அனுகிரகம் ஐயும் வந்தேன்னு. இவ லோகம் மொத்தம் குழந்தைகளா இருந்து அத்தனை குழந்தைகளுக்கும் அனுகிரகம் பண்றவளாகவே இருந்துட்டு இருக்கா, அம்மாவா இருந்துட்டு இருக்கா. விஸ்வானுகிரக மாதரம், அவளுக்கு அந்த அப்பேற்பட்ட தயாதேவியை வெதிஷஜதி ஸ்வர்காபவர்காம் சுதா ஸ்வத்ரீதி. அவள் எப்படி வெதிஷஜத் ஸ்வர்காபவர்காம், சொர்க்கத்தையும் அபவர்க்கத்தையும் மோட்சத்தையும் கையில வச்சுட்டு இருக்காளாம். இது நம்ம குழந்தை அம்மா இருந்துட்டு இருக்கா, தீபாவளி வருது, இப்போ தீபாவளிக்கு பக்ஷணம் பண்ணணும், ஆத்துல பசங்கள்லாம் சேர்ந்துட்டு இருந்துட்டு இருக்கா, என்ன பக்ஷணம் பண்றதுன்னு சொன்னாக்கா, இன்னைய தினத்துல எல்லாம் சோம்பேறித்தனமா போயிடுத்து, எல்லாம் ஸ்வீட்டுக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ல இருந்து ஆர்டர் கொடுத்து வாங்கி வச்சுடுறா, என்ன பட்சணம் வேணாலும் பண்றோம்ட்டு வாங்கி வச்சுடுறா. அப்படி இல்லை, அந்த காலத்துல இவாளே பசங்களுக்காக தன் கையால பட்சணம் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கறது, அந்த பசங்க சாப்பிட்டு அதுல ஒரு சந்தோஷப்படுறது, இது பண்ற அம்மா. அந்த பசங்க எல்லாம் சொல்றது, எனக்கு மைசூர் பாக்கு வேணும், எனக்கு ஜாங்கிரி வேணும்னு ரெண்டு மூணு பசங்க ரெண்டு மூணு சொல்றது. ஏடா எல்லாருமா ஒன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு, இல்ல இல்ல எனக்கு இதான் வேணும் இதான் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே என்ன பண்ற அம்மா, சரி பாக்கலாம் அப்படின்ட்டு பார்த்து போயிடுறா. இந்த மூணு பசங்க கேக்குறது மூணு பட்சணமும் பண்ணி வச்சுடுறாளாம். இவனுக்கு இது பிடிக்கும், அவனுக்கு அது பிடிக்கும், அவளுக்கு அது பிடிக்கும், நாங்க ஏல இந்த பட்சணங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி பண்ணி வச்சுடுறா.
அந்த மாதிரியாக தயாதேவி கையில வச்சுருக்காளாம் பலத்தை. இந்த ஸ்தோத்ரானுசந்தானம் பண்றவா எல்லாருக்கும், எல்லாருமே மோட்சம் போகணும், கைங்கரிய சாம்ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாளான்னா, இங்க இருக்குச்சே எனக்கு பெருசா பணம் வேணும், எனக்கு பெருசா வாசி போகணும், எனக்கு பெருசா பதவி வேணும்னு கேட்கறவா இருந்துருக்கா இருக்க. சில பேர் சொர்க்கம் வேணும்னு கேட்கறா, சில பேர் ஆத்மானுபவ ரூபமான கைவல்யம் வேணும்னு கேட்கறவா, இப்படி ஒவ்வொன்றுக்கு சில பேர் மோட்சத்தை கேட்கறவாளா இருந்துருக்கா, இப்படி எல்லாம் இருந்துருக்கா. யார் என்ன கேட்கறாளோ அதை கொடுக்கறதுக்காக வச்சுருக்காளா. அது சொர்க்கத்தையும் கொடுக்க முடியும், மோட்சத்தையும் கொடுக்க முடியும், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க முடியும். நீ என்ன ஐஸ்வர்யம் கேட்கறியோ அந்த ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க முடியும், கைவல்யத்தையும் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட சொர்க்கம் ஐஸ்வர்யம் கைவல்யம் போன்ற மோட்சம் போன்றதாக இருந்துருக்கிற பலன்களை கையில வச்சுருக்காளாம். அது சொர்க்காபவர்க்க பிரதாம் அப்படின்னு சொல்லல, சொர்க்கத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுக்கிறவளாக இருந்துருக்கோன்ற வார்த்தையை சொல்லல. வெதிகஜ சொர்க்காபவர்க்காம் என்பதாக சொல்லிருக்கிறதுக்கு யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கிறவளாக இருந்துருக்காளாம். இவ கேட்கறத கொடுத்து அது மூலமாக தன்னுடைய புத்தியில ஒரு தெளிவை ஏற்படுத்தி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறவள் தயாதேவி. அப்பேற்பட்ட தயாதேவியை வெதிஷஜத் சொர்க்காபவர்க்காம் சுதா சத்ரீசீம் சுதா சத்ரீசீம். அந்த தயாதேவியை பார்க்கிறோம், பார்த்த உடனேயே ஒரு பரிவு, ஒரு குளுமை. இத்தனை நாளா தாபத்துல அனுபவி, சம்சார தாபத்துல அனுபவித்தவாளுக்கு உடனே மோட்ச ஒரு அந்த பாத்தத்தினால அந்த தாபம் மொத்தம் தீரும்படியாக இருந்திருக்கு இருக்காளாம் தயாதேவி. அது சுதா சத்ரீசியம். ஏன் அந்த தாபம் மொத்தம் எல்லாருடைய தாபத்தையும் போக்கடிக்கிறவளாக இருந்திருக்கிறவள் தயாதேவி. அது அமிர்தம் மாதிரி இருந்திருக்கவள், அவளை அடையச்சேயே தாபம் போயிடுறது. அந்த அமிர்தத்துல அதுல போய் தீர்த்தமாடினவனாக்க அந்த சைத்தியத்தினால அந்த தீர்த்தமாடின மாத்திரத்தினாலேயே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. பரம பாவனமாக இருந்துருக்கு, இனிமையாக இருந்துருக்கு, போக்கியமாக இருந்துருக்கு, அப்படிப்பட்டதாக இருந்துருக்கிறது அமிர்த கடல்றது. அப்படி தயா அமிர்த கடல் மாதிரி இருந்துருக்கிறவள் தயாதேவி. அந்த அடையச்சையே சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியவளாக இருந்துருக்கவள் தயாதேவி. அதுக்கு காரணம் லோகத்துல யார் யார் எதை கேட்கிறாளோ, எதை கேட்கிறாள்னா சாஸ்திரியமா கேட்கணும். நான் திருட போறேன், இந்த திருட போறதுல நான் மாட்டிக்காத இருக்கணும் அப்படின்னு, அப்படி நான் மாட்டிக்காத இருந்துட்டு எனக்கு கணக்கு திருடுல கிடைச்சதுன்னாக்கா, பணம் கிடைச்சதுன்னாக்கா இதுல 10% உண்டியில கொண்டு வந்து போடுறேன் அப்படின்னு எல்லாம் பிரார்த்திக்க கூடாது. சாஸ்திரியமான பிரார்த்தனை என்ன உண்டோ அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றவளாக இருந்துருக்க. அதுதான் சொல்ற ஆயுர் ஆரோக்கியம் அர்த்தாஷ்ட போகாஷ்டைவ ஆனுஷங்கிக்கானு ததாதி தியாயினாம் நித்யம் அபவர்க்க பிரதோ ஹரி என்பதாக சொல்லுகின்றார். சில தேவதைகள் ஆயுஷை கொடுப்பா, சில தேவதைகள் ஆரோக்கியத்தை கொடுப்பா, சில தேவதைகள் வெறும் ஜானத்தை மாத்திரம் கொடுப்பா. அதுலயும் ஆத்ம ஜானத்தை ஒழுங்காலாம் கொடுப்பணும். ஆரோக்கியம் பாஸ்கராதி சேது ஐஸ்வர்யம் து ஹுதாசனாத்துன்னு சொல்றது. ஆரோக்கியம் வேணும்னாக்க சூரிய பகவான அனுபவி அனுசந்தானம் பண்ணணுமா, ஐஸ்வர்யம் வேணும்னா அக்னிய வந்து பரிசலனம் பண்ணி அக்னியை பிரார்த்திக்கணுமா, ஐஸ்வர்யம் வேணும்னாக்க ஜானம் வேணும்னாக்க ஈஸ்வரன் சொல்லக்கூடியதாக இருக்கிற சிவபெருமான சொல்லப்படுபவராக இருக்க சிவபெருமான அணுக வேண்டுமா, மோட்சம் போகணும்னா பெருமாளிடத்துல போகணும்னு ஒரு ஸ்லோகம். ஆனா பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவெல்லாம் ஒவ்வொரு பலத்தை தான் கொடுக்குற பெருமாள் சர்வபல பிரதோ ஹரிகின்னு. பெருமாள் அடைஞ்சா போறோம், எல்லா பலத்தையும் கொடுக்குறவராக இருந்துருக்கார்ல. ஆயுர் ஆரோக்கியம் அர்த்தாஷ்ட போகாஷ்டைவ ஆனுஷங்கிக்கானு ஆனுஷங்கிக்கானு போகாஷ்ட, என்ன ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசன்ற மாதிரி. நான் மோட்சம் வேணும்னு சொன்னேன்னாக்க பெருமாள் நமக்கு மோட்சம் கொடுக்கறதோட மாத்திரம் இல்லாத, இருந்த நாள் இங்க இருக்கிற வரைக்கும் தேகாவசான பரியந்தலுக்கும் நமக்கு ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுக்கிறேன். உத்தராந் தேவ யஜ்யாமாசாஸ்தே பூயோஹ விஷ்கரணமாசாஸ்தே திவ்யந்தாமாசாஸ்தே. இப்படி வேதம் சொல்றது.
ஒருத்த சொர்க்கம் வேணும்னு யாகம் பண்ணிட்டான், யாகம் பண்ணா சொர்க்கம் எப்போ வரப்போறது, தேகாவசானத்துக்கு தான் வரப்போறது. இவன் 30 வயசுலயே யாகம் பண்ணிட்டான், இன்னும் 50 வயசு 70 வயசு வரைக்குமோ 80 வயசுமோ அவனுக்கு ஆயுசு இருக்கு. இத்தனை நாளும் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டாக்க, இத்தனை நாளும் அவளுக்கு அனுகிரகம் ஆயுராசாஸ்தே. சரி, இவன் சொர்க்கத்துக்காக பண்ணிட்டான், உடனே 30வது வயசுலயே உடனே இவனுக்கு போயிடுவானா, நாளைக்கே சொர்க்கம் வந்துடுவானா? இல்ல, தீர்க்காயுசு விடுவான். தீர்க்காயுசு மாத்திரம் இருந்தா போறாது. சுப்ரஜாத்வமாசாஸ்தே, பிரஜைகளை கொடுக்கற நன்மக்கள் பேரு என்பத சொல்ற. பிரஜைகளை கொடுத்துட்டா அது அல்லாடி கிடக்கிற மாதிரி இல்லாம இல்ல, நல்ல பசங்களா இருக்கும்படியாக பண்ணுவார். இப்படி அந்த அக்னி பரிச்சயம் பண்ணிண்டு, அதாவது அக்னிக்கு மறுபடியும் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிண்டு யாகாதிகள் பண்ணிட்டு இருக்கிற அதுலயே நோக்கு உடையவர்களா இருக்குவாராம். அதெல்லாம் காட்டுல என்ன சிறந்ததாக, திவ்யந்தாமாசாஸ்தே, மிக உத்தமமான ஸ்தானமாக இருந்திருக்கிற வைகுண்டத்துக்கே போகும்படியான ஒரு அனுகிரகத்தை அவள்லாம் இவனுக்கு அதுல எண்ணம் வரணும்னு அதையும் கொடுப்பாளாம். இப்படி ஆனுஷங்கிக்குமா எல்லா, இவ சொர்க்கத்துக்கோசரம் கேட்டது சொர்க்கம் தான் இருந்தாலும் எல்லா பலன்களையும் நீ பண்ண நல்ல காரியம் கொடுக்கறது. அந்த தயாதேவி எல்லாத்தையும் கொடுக்கிறவளாக இருந்திருக்கா, ஆகையாலதான் அந்த தயாதேவிய மாத்திர நினைச்ச மாத்திரத்தினாலேயே, அந்த தயாதேவிய அடைஞ்ச மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய தாபங்கள்லாம் போயிடுறது. தாபங்கள்லாம் போறதோட மாத்திரமில்ல, உடனே ஒரு பெருமை ஏற்படுறது. சத்யா அமிர்தம் மாதிரி இனிக்கிறான். அப்பேற்பட்ட தயை அந்த தயாதேவியை அஸ்துத நான் ஸ்தோத்திரம் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்ன. இதுதான் முதல் ரெண்டு வரியில சொன்ன விஷயம். எப்படி ஸ்தோத்திரம் பண்ண? பக்தியா தயா மஸ்துத சுவாமி சாய்க்கிறவாஸ்த, பக்தியா தயா மஸ்துத. இந்த தயா சித்தகத்துல என்ன பெருமை இருக்குன்னு சொன்னையே கேட்டுங்களே, அதுக்கு பதில் சொல்றேன். தயா சதகத்துல இவ்வளவு பெருமையோட இருந்திருக்கிற தயைய நான் ஸ்தோத்திரம் பண்ண, பக்தியோட ஸ்தோத்திரம் பண்ண. பக்தியா தயா, என்னுடைய தயாதேவியினிடத்துல இருக்கிற என்னுடைய பக்தியினுடைய பரிவாகம்தான், பக்தியினுடைய வெளிப்பாடுதான் ஸ்தோத்திரமாக ஆயிடுத்து. அது பிரபத்தேதம்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நாதஸ்வரம் வரைக்கும் இருக்கிற 100 ஸ்லோகங்களும் தயா விஷயமான என்னுடைய பக்தி பரிவாகம், பக்தி என்னுடைய வெளிப்பாடுனாலே ஏற்பட்ட ஸ்லோகங்கள் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால இந்த கிரந்தத்துல ஏற்பட்ட விஷய வைலட்சண்யம்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உண்டான ஒரு சிறப்பை சொல்லுவதாக ஆயிடுத்து. விஸ்வானுகிரக மாதரம் விதிஷஜத் சொர்க்காப வர்க்காம் சுதா சத்ரீசி விதி வெங்கடேஸ்வர கவிஹி பக்தியாதயா மஸ்துத. யார் ஸ்தோத்திரம் பண்ணா? வெங்கடேஸ்வர கவிஹி ஸ்தோத்திரம் பண்ண. இந்த பக்தியோட ஸ்தோத்திரம் பண்ணது வெங்கடேஸ்வர கவி சாட்சாத் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் வேற, வெங்கடேஸ்வரர் திருவேங்கடமலையில எழுந்தருளி இருக்கிற திருவேங்கடமுடைய சீனிவாசன் வேற இல்லை. ஆகையால வெங்கடேஸ்வரர்னு சொல்ல, சுவாமிக்கு எப்ப பார்த்தாலும் தன்னது வெங்கடேஸ்வரன் வெங்கடேஸ்வரன் சொல்லிக்கிறதுல ஒரு பெரிய ஆசை. இந்த காலத்துல நடக்கு, அம்மா அப்பா நல்ல பேரா வச்சிருப்பா, ஒரு பெருமாள் பேரோ ஆச்சாரிய பேரோ வச்சிருப்பா, அந்த பேரை குறுக்கிக்கிறது. ஸ்ரீனிவாசன் பேர் இருக்கு, பேர் வச்சாக்க அது சீனு கூப்பிடுறது, தென்ன வெறும் வாசன்னு கூப்பிடுறது, சுதர்சன் பேர் வைக்கிறது, அந்த சுதர்சன் வச்சாக்க அதுக்கு ஷான்னு கூப்பிடுறது. இப்படி இந்த மாதிரி எல்லாம் எத்தையோ அவா வச்ச பேரை, நல்ல பேரை அதை அப்படியே சொல்லிக்கிறதுக்கு, அந்த பேரை சொல்லிக்கிறதுக்கு இவெல்லாம் வைக்கப்பட்டு கச்சாம்பிச்சான்னு பண்றது. வைக்கிறது பெருமாள் பேர், நல்ல பேர் வைக்கிறதே குறவா போயிடுச்சு. அந்த வைக்கிற பேரையும் எவ்வளவு சுருக்கியும் வேற மாதிரி ஆக்கியும் இப்படி எல்லாம் ஒரு பேரை கூட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிறார். இதுல போய் ஒரு பெருமையா அந்த தம் பேரை குறைச்சி சொல்லிண்டாக்க பாதியா சொல்லிக்கிறது, ஒரு மூலையில சொல்லிக்க பிரணதார்த்தி ஹரன்னு பேர் வைப்பா. இது பிரணதார்த்தி பிரணதார்த்தின்றது, பிரணதார்த்தின்னு பிரணதார்த்தி ஹரன்னுக்க யாரெல்லாம் எம்பெருமான அடைகிறாளோ அவளுடைய வேதனைய துக்கத்தை போக்கடிப்பவர் ஹரன் அர்த்தம், போக்கடிக்கிறவர் பெருமாள் தேவ பெருமாள்னு சொல்லி தேவ பெருமாளுக்கு பேரு பிரணதார்த்தி ஹரன் பேரு. அவர் பிடிச்ச பிரணதார்த்தி ஹரன்னு பூர்த்தியா கூப்பிடுறது கிடையாது, பிரணதார்த்தின்னு வேண்டியது அழுதுன்னு இருக்கவாளை கூப்பிடுற மாதிரி அழுதுன்னு இருக்கவன் அர்த்தமா இருக்கு. இப்படி எத்தனையோ விபரீதமான வார்த்தை இதுகள்லாம் பேரை அப்படியே உபயோகப்படுது. இன்னும் சில மகானுபாவெல்லாம் இருக்கா, அப்பா அம்மா நல்ல பேர் வச்சாலனாக்கா அந்த பேரை அப்படியே மா கெசட்ல பப்ளிஷ் பண்ணி
தானா ஒரு பேரை நினைச்சுன்னா அந்த பேரை மாத்திக்க வேண்டியது இப்படி எல்லாம் இருந்துருக்கு. ஆனா சுவாமி தனக்கு வச்ச பேர் இருக்க அத திருப்பி திருப்பி சொல்லிக்கிறதுல ரொம்ப ஆசைப்படுறாராம். வெங்கடேஷ் எங்க பாருங்கோ வெங்கடேசன் வெங்கடேசன்றதான் பேரு. கோபாலம் வெங்கடேஷ கவிநாஸ்துதிம் பட்டன்னு திவ்ய வேணு ரசிகம் சமீக்ஷதே வெங்கடேஷ கவின்னு சொல்லுகிறார். பிரபுத்த குரு வீட்சண பிரதித வெங்கடேஷோத்பவம் அபீதி ஸ்தவத்துல சொல்றார். இதுல ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல வாகர்த்த சித்தி ஹேதோ பட்டத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்த கவிதார்க்கிகேசரிணா வெங்கட நாதேன அந்த வெங்கடேசன் வெங்கடநாதன் சொல்லிக்கிறதுக்கு அது உத்திதம் காம சீஸ்துதியில உபதித குரு பக்தே உத்திதம் வெங்கடேஷாத்து எங்க பார்த்தோ அது வெங்கடேசன் வெங்கடேசன் சொல்லி சொல்றார். அப்போ என்ன அந்த பெருமாளுடைய திருநாமத்தை தனக்கு வச்சிருக்கா. சுவாமிக்கு இன்னொரு ஏற்பட்டது திருவேங்கடமுடையானும் சுவாமியும் ஒத்தர்தான். ஆகையால இந்த தயாசத்துக்கும் பண்ணது யாருன்னா சுவாமி தான் பண்ணதாவே சொல்லிக்கல, திருவேங்கடமுடையானே பண்ணிக்கல. வெங்கடேஸ்வர கவிஹி வெங்கடேஸ்வரன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற கவி அந்த பெருமாளே சொல்லலாம். இது பக்திரு வைலட்சண்யம் சொல்ற வால்மீகி தன்னை சொல்லிக்கச்சு, வால்மீகி பகவான் ரிஷிகின்னு தன்னையே சொல்லுகிற அந்த மாதிரி இங்க சாட்சாத்தா சுவாமி தன்னை சொல்லச்சு. வெங்கடேஸ்வர கவி பக்தியா தயா மஸ்துத பக்தியோட கூட தயைய ஸ்தோத்திரம் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்ற. ஓ இது வரைக்கும் விஷய வைலட்சண்யம் சொல்லியாச்சு, பக்திரு வைலட்சண்யம் சொல்லியாச்சு, அடுத்தது பிரபந்த வைலட்சண்யம். இந்த தயாசதகத்தினுடைய அமைப்பு அதனுடைய சிறப்பு பத்யாநாமிக யத்விதேய பகவத் சங்கல்ப கல்பத்ருமாது தண்டா மாருத தூத தூத நயதா சாம்பாதி கோயம் கிரமா பத்யாநாமிக யத்விதேய பகவத் சங்கல்ப கல்பத்ருமாது. இங்க சுவாமி சாய்க்கிறார். இந்த தயாசத்துக்கு 108 ஸ்லோகங்களும் நான் பண்ணிருக்கிறேன். இந்த ஸ்லோகங்கள்லாம் எப்படி வந்தது, இந்த ஸ்லோகங்கள்லாம் எப்படி பண்ணார், எத்தனை நாள் உட்காந்து எவ்வளவு யோசனை பண்ணி இந்த ஸ்லோகங்களுடைய ஸ்லோகங்கள்லாம் பண்ணிருக்கார், இதனுடைய அமைப்பை பார்க்கணும். 108 ஸ்லோகங்கள்ல அமைப்பு முதல்லாம் சின்ன சின்ன ஸ்லோகமா இருக்கும். பிரபத்தியதங்குரு பிராயகான்னு சொல்லிட்டு அதுல முதல்ல அனுஷ்டுப்புல ஆரம்பிக்கிறார். அனுஷ்டுப்புல ஆரம்பிச்சு அப்புறம் முள்ள முள்ள வேற ஆரியில சொல்லி இப்படி ஔபச்சந்தம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு. இப்படி எல்லாம் சொல்லி மாலினி விரதம் இப்படி எல்லாம் சொல்லி சின்ன சின்ன ஒரு ரெண்டு ரெண்டு எழுத்து கூட கூட போற மாதிரி போய் பெருசு கடைசியில பெருசா வரைக்கும் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணிருக்க. இப்படிப்பட்ட அமைப்பு இது ஸ்தோத்திரத்தினுடைய அமைப்பு. அர்த்த புஷ்டி முதல்ல பெருமாள் முதல்ல அந்த திருவேங்கட மலைய ஸ்தோத்திரம் பண்ற, திருவேங்கட மலையின் இடத்துல சரணாகிதி பண்ற, ஆழ்வார ஆச்சாரியாள் ஆழ்வார்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ற, எல்லாரையும் வால்மீகி பகவான் எல்லாம் எழுந்துருள பண்ற, பராசர மகர்ஷி எல்லாம் எழுந்துருள பண்ற, மகர்ஷிகள் எல்லாம் ஏழ பண்ற, மூணு தேவிமார்களையும் ஸ்ரீபூமி நீளன்னு சொல்லக்கூடிய அவளையெல்லாம் ஏழ பண்ற, பெருமாளையும் ஏழ பண்ற, பெரிய சதஸாக கூட்டி விடுறார். அந்த சதஸ்ல இருந்து உங்களெல்லாம் இல்லாத நான் எல்லாரையும் விட்டுட்டு நான் உங்களுடைய திருவேங்கடமுடியானுடைய தயைய ஸ்தோத்திரம் பண்ணேன்னு ஆரம்பிச்சு வரிசையா தயைய ஸ்தோத்திரம் பண்ற, தயைய ஸ்தோத்திரம் பண்ணச்சே தய பெருமாளோட இருக்கிற ஒரு நிலைய சொல்றார். மீதி குணங்க பெருமாளுடைய குணங்களை காட்டிலும் எல்லா குணங்களை காட்டிலும் தயா குணம்னு சொல்லக்கூடிய தயாதேவிக்கு உண்டான சிறப்பை சொல்லுகின்றார். அப்படி என்ன தயாதேவி நமக்கு காரியம் பண்றா, தயாதேவினாலதான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்னு சொல்லக்கூடிய எல்லாமே நடக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கே ஜாத நிர்வேதா. இன்னி தினத்துல நாம உட்காந்து தயா சதகத்தை நாம் சொல்லிட்டு இருக்குமே, இப்படி தேச விதேசங்கள்ல எல்லாரும் கேட்டுட்டு இருக்காளே, இப்படி பண்ணி வச்சவள் அந்த தயாதேவி தான். அவளுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு சிருஷ்டியே ஏற்பட்டதுன்னு சொல்ற, நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கவள் தயாதேவி. நம்ம அபராத கூட்டங்களுக்கு அபராத சக்கரவர்த்தியாக இருந்தாலும் நம்மள ஆதிராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணி கைங்கரிய சாம்ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு கைங்கரிய சக்கரவர்த்தியாக பண்ணி வைக்கிறவள் தயாதேவின்னு சொல்ற.
அந்த திருவேங்கட மலையில எப்ப போய் பெருமாளை சேவிக்கணும், எப்படி சேவிக்கணும்ன்றத சொல்றாரு அசிதல கரணேஸ்மின்னு சொல்லி. அந்த அப்பா எப்பயோ ரிட்டையர் ஆன பிற்பாடு ஏந்து தள்ளாது முதியோர் சேவை கிடைக்கிறத, அப்ப சீனியர் சிட்டிசன் சேவை கிடைக்கிறத, அப்ப போய்க்கலாம், இப்ப எல்லாம் போனா கியூல நிக்கணும்னு நினைச்சிருந்து இப்ப புகார் விட்டுறாதப்பா, எல்லாம் இப்பவே உடம்பு எல்லாம் நன்னா இருக்குச்சே போய் சேவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆகையால அதுக்கப்புறமா சொல்றார் அந்த தயாதேவியனுடைய கட்டாட்சம் எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு, இந்த சம்சாரத்தை தாண்டறதுக்கு சம்சாரமாக இருந்துருக்கிற பெருங்கடல நீந்துவதற்கு ஒரு ஓடமாக இருந்துருக்கு தயாதேவின்னு. வரும் ஓடம் இருந்தாமா நம்மளை எங்கிருந்த ஓடமே கொண்டு அன்னட கரையில கொண்டு வந்துடுமான்னா, அந்த படகோட்டியாக ஆச்சாரியால் இருந்துருக்க இந்த தயை அனுசந்தானம் பண்ணேன்னா ஆச்சாரிய கட்டாட்சம் உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். திவ்யா பாங்கன் திஜதி கருணை ஏழு சத்தேசிக ஆத்மா என்பதாக சொல்லுகின்ற. அப்புறமும் இதுவரைக்கும் பார்த்தார். அடுத்தது ஆச்சரியம் இது மந்தாக்கிராந்த விரத்தத்துல சொன்ன பிற்பாடு அதுக்கு அடுத்ததாக சொல்லச்சு நர்தடகம்ன்ற ஒரு விரத்தாந்த விரத்தம் அந்த சந்தத்துல அது அப்படியே அந்த சேவிக்க செய்ய அந்த பத்து ஸ்லோகங்களை சொல்ல செய்ய ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதி கிருபணோ பி ஜந்துர திகம்ய தஜே பவதி மசிதில தர்ம சேது பதவியின் ருச்சி ராமதி ராத்னு சொல்லி நமக்கும் பெருமாளுடைய பிராட்டியினுடைய ஒரு தயாதேவியினுடைய ஒரு அனுகிரகம் ஏற்படுறது, திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் ஏற்படுறதுன்னு சொல்லி அந்த ஆறாவது திசகத்துல தயாதேவியினிடத்துல மிருது ஹிருதயே தயே மிருதிதகா மகிதே மகிதே திருத விபுதே புதேஷு வித்ததாத் மதுரே மதுரே என்பதாக சொல்லி அந்த தயாதேவியினிடத்திலேயே சரணாகதி பண்ற திருமாவா நம்மாழ்வார் ஆறாம் பத்துல திருவேங்கடமுடையானிடத்துல சரணாகதி பண்ண மாதிரி ஆறாவது தசகத்துல திருவேங்க இந்த தயாதேவியினிடத்துல சரணாகதி பண்றார் சுவாமி. அதுக்கப்புறமாவும் தயாதேவி எப்படி எல்லாம் பண்றா, ஒரு பட்சபாத்தத்தோட ஏதோ நம்மளிடத்துல வந்து தானா ஒரு ஏற்பட்ட ஒரு பிரீத்தினால மாத்திரம் பண்றாளா, பெருமாள் சொல்லச்சே இவனெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது, எத்தனையோ நாளா இவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கான்னு எல்லாம் கேட்கச்சே. அப்ப சொல்ற அவ தயாதேவி எல்லாத்தையும் காமிக்கிறாளாம், ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஜென்மால இருந்தவனாக கட்டாயம் ஒரு நிறைய பாப்பங்கள் பண்ணியிருந்தா கூட ஒரு மூலையில ஒரு துளியான புண்ணியமும் பண்ணிருப்போம் நம்ம, அது இல்லைன்னு புண்ணியம் பண்ணவே மாட்டோம்னு யாரையுமே எப்பேற்பட்ட நாஸ்திகனா இருந்தாலும் அவன் விஷயத்திலையும் பண்ணவே மாட்டான்னு சொல்லவே முடியாது. இந்த தயாதேவி பாக்கிறாளாம் எங்கெங்கெல்லாம் செதறி கிடக்கிறதோ நம்மளுடைய புண்ணியங்கள்லாம், அந்த புண்ணியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து குவிச்சு பெருசாக்கி இவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கானா இவனுக்கு அனுகிரகம் பண்ணாத யாருக்கு அனுகிரகம் பண்றதுன்னு சொல்லி கேட்கிறாளாம் தயாதேவி. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லச்சு அமதி விகிதை ரன்னேகி தர்மாயிதை எதிர்ச்சையா, இது எப்படிப்பட்ட எதிர்ச்சா சுகிருத்தம் யாதர்ச்சிக சுகிருத்தம்ன்றது சிலது எல்லாம் இருக்கு, இப்படி எப்படி எப்படியோ பண்ணிருக்கிற சுகிருத்தங்கள்லாம் எடுத்து வச்சு இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாளிடத்துல சொல்லி அனுகிரகத்தை பெற்று கொடுக்கிறவளாக இருந்திருக்கிறவள் தயாதேவின்னு சொல்ற. இவ்வளவு சொல்லுவான பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இத்தனை அவதாரம் எடுத்தாரு, பிரகடித்த ஹம்ச மத்ஸ்ய கமடாத்ய அவதார சத்தான ஹம்ச அவதாரம் மத்ஸ்ய அவதாரம்னு சொல்லி இப்படி எத்தனையோ அவதாரங்கள்லாம் எடுத்தாரு, இத்தனை அவதாரங்கள் எடுத்ததுக்கும் காரணம் தயாதேவி தான் என்பதாக சொல்லுகின்ற ஆச்சரியமான பிருத்வி விரத்தத்துல பத்து ஸ்லோகங்கள். அது மாத்திரமில்ல இந்த அவதாரம் ராமகிருஷ்ணாத்ய அவதாரங்கள் மாத்திரமில்ல ஊருக்கு ஊர் திருவேங்கடமுடையானா எழுந்துருள் இருந்து எல்லாருக்கும் அனுசந்தானம் பண்ற, அமெரிக்கால இருக்கிறவாளுக்கு கூட திருவேங்கடமுடையான் அங்க சேவை சாய்க்கிறவங்க, அது எல்லாத்துக்காட்டிலயும் இந்த சுவாரஸ்யம் இன்னைக்கு டிவிலேயே மொத்த திருவேங்கடமுடையானுடைய வைபவம் மொத்தத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் தயாதேவி தான் அப்படின்னு சொல்ல ருஷகிரி கிருஷ்ண மேக ஜனித. இந்த தயாதேவி லோகத்துல எல்லாருக்கும் வந்து தாபத்துல சம்சார தாபத்துல மழை வருமா வருமான்னு தப்பிச்சுண்டு இருக்கச்சே திருவேங்கடமுடையான் ஆகிற ஒரு கிருஷ்ண மேகத்தை அது வருஷிக்க வச்சு அப்பா உனிங்கெல்லாம் சம்சார தாபத்துல இருந்து நிம்மதியா போடலாம், உங்களுக்கு அந்த தாபம் தீரும், தாபம் தீர்ந்ததோடும் இல்லாமல் இனிமே இன்னொருத்தருண்ட நீ இங்க பார்க்க வேண்டாம், இன்னொருத்தருடைய தயவு நீ பார்க்க வேணான்னு சொல்லி சொல்ற. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்லிருக்க தன்னை பார்த்து சொல்ற, நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருந்தா கூட எனக்கு ஒரு சிக்கை இல்லாமல் அனுகிரகம் பண்ணணும் என்பதாக பிரார்த்தனை பண்ற. அந்த பிராயஷ்டித்த பிரபத்தி மோட்சார்த்த பிரபத்தி பாபாரம்பக பாப நிவர்த்திக்காக பண்ணக்கூடிய பிரவர்த்தி பிரபத்தி இப்படி இவைகளுடைய சிறப்பெல்லாம் கடைசி ஒன்பதாவது தசகத்துல சொல்ற, பத்தாவது தசகத்துல சொல்ற. இது எல்லாம் சொல்லிட்டு தயாதேவி நிலத்துல நான் இப்ப ஒன்னே ஒண்ணுதான் பிரார்த்திக்கிறேன். என்ன பிரார்த்திக்கிறேன்னா நாதஸ்பரங்கிமபிமே தொய்நாதனீயம், எனக்கு இனிமே ஒன்னும் வேண்டாம், இங்க இருக்கிற காலம் முழுக்க சிவைகுண்டத்துல இருந்தா எப்படிப்பட்ட கைங்கரியம் சித்திக்குமோ அப்படிப்பட்ட கைங்கரியங்களை உனக்கு செய்து கொண்டு இந்த திருவேங்கடமுடையானுக்கு செய்து கொண்டு இங்க இருக்கிற வரணும்,
முக்தானுபூதி மிக தாஸ்தியதி. ஸ்ரீ வைகுண்டத்துல இருக்கிற முக்தர்களும் நித்தியர்களும் எப்படி பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணுவாளோ, சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்காளோ, அதே மாதிரியாக இங்க உனக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்களையும் பண்ணிண்டு உன்னை பரிபூர்ணமாக அனுகிரகிக்கும்படியாக, பரிபூர்ணமாக அனுபவிக்கும்படியாக அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றார் சுவாமி. இப்படி 100 ஸ்லோகங்கள்ல அர்த்தபுஷ்டியோடையும் விருத்தத்தோடையும் இதுல ஸ்லோகத்தினுடைய அமைப்பும் இவ்வளவும் பண்ணிருக்கேற, இப்படி தேசிகன் பண்ணினது எத்தனை நாள் யோசனை பண்ணி எவ்வளவு பண்ணிருப்பேர், எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருப்பேர். என்ன இவர் சொல்றார், வெங்கடேஸ்வர கவிஹி பக்தியா தயா மஸ்துதன்னு சொல்லிருக்காரு, எப்படி இது மொத்தம் பண்ணிருப்பேர் அப்படின்னு சொன்ன. அதுக்கு அவர் சொல்றார், இஹ பத்யாஹனாம் யத்விதேய பகவத் சங்கல்ப கல்பத்ருமாது. இந்த ஸ்லோகங்களுக்கு அந்த பகவத் சங்கல்ப கல்பத்ருமாது, இந்த ஸ்லோகங்கள்லாம் எப்படி வந்து விழுந்தன, ஒரு மாமரம், மாமரம் மொத்தம் அப்படியே காய்ச்சி தொங்குறது, அப்படியே பழம், இது இனிமே இந்த மருந்து போட்டு பழுக்க வைக்கிற பழம் இல்லை, சுவாபாவிகமாகவே எல்லாம் பழுத்திருக்கு. அத ஒரு காத்தடிக்கிறது, காத்தடிச்ச உடனே மொத்த பழங்களும் கொட்டி விடுறது. அந்த மாதிரி எம்பெருமான் எப்படி இருக்காருனாக்க, பகவத் சங்கல்பம் அது தயாதேவியினாலே கட்டளை இட்டப்பட்டதாக இருந்திருக்கு. பகவத் சங்கல்பமாகிற ஒரு மரம், அந்த மரத்துல பலன்கள் அப்படியே பழுத்து தொங்குற மாதிரி 100 ஸ்லோகங்களும் இந்த தயாசதகத்தினுடைய அமைப்பு மொத்தம் அப்படியே இருந்துட்டு இருக்கான். அந்த தயாதேவி ஆகிற ஒரு காத்து அடிக்கிறது, காத்து அடிச்ச உடனே மொத்த பழங்களும் கொட்டி விடுறது. அந்த மாதிரிதான் பகவத் சங்கல்பமாகிற தயாதேவியினாலே விதேயமாக இருந்துட்டு இருக்கிற பகவத் சங்கல்பமாகிற ஒரு பெரும் காற்றுனாலே கோயங்கிரமஹா, அப்படிப்பட்ட தெய்வ சங்கல்பத்தாலேயே ஏற்பட்டதுதான் இந்த 100 ஸ்லோகம். அந்த திருவேங்கடமுடையானுடைய சங்கல்பத்தினால இப்படிப்பட்ட ஒரு, அதாவது சொற்சுவை பொருட்சுவைன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற எல்லா சுவையோடையும் கூடி இந்த மாதிரி அமைய வேண்டும் என்று திருவேங்கடமுடையான் சங்கல்பிச்சா, தயாதேவி கட்டளையிட்டா, திருவேங்கடமுடையான் சங்கல்பிச்சா, அந்த சங்கல்பத்தினால ஏற்பட்டதுதான் இந்த 100 ஸ்லோகங்களும். நாம் பேனாவையும் பேப்பரையும் வச்சுட்டு எத்தனையோ நாள் யோசனை பண்ணி எழுதினது இல்லை இது என்பதாக அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஏற்பட்ட ஒரு ஸ்தோத்திரம், விஸ்வானுகிரக மாதரம் சொர்க்காபவர்க்கம் சுதா தத்ரீதிமிதி வெங்கடேஸ்வர கவிஹி பக்த்யா தயாமஸ்துதா பத்யானாமிக யத்விதேய பகவத் சங்கல்ப கல்பத்ருமாத் ஜஞ்சாஹ மாருத தூதசூதனயத சாம்பாதி கோயங் க்ரமஹ. காமம் சந்துமித கரம் வித குணாஹ பத்யானி பத்யானினஹ கஸ்யாஸ்மின் சதகே சதம்பு கதகே தோஷஸ்ருதிம் க்ஷாம்யதி நிஷ்பிரத்யூஹ வருஷாத்ரி நிஜர ஜரத்காரச்சலேனோச்சலன் தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாஹல. தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாஹல. இன்றைய தினத்துல கொஞ்சம் நாழியானா கூட இந்த தயாசத்துக்கு சங்கல்ப பெருமாள் திருவேங்கடமுடையானுடைய சங்கல்பத்துக்கு பிரகாரத்துக்கு இந்த கடைசி ஸ்லோகத்தையும் சொல்லி முடிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதன் பிரகாரம் அவன் பெருமாள் தலையை கட்டி வைக்கணும். பேர்பட்ட நல்ல காரியம் பண்ணாலும் அந்த நல்ல காரியம் பண்ணச்சு தோஷம் சொல்றதுன்றது ஒரு வழக்கம் எல்லா இடத்துலயும் இருந்துருக்கு. இவர் இவ்வளவு பெருமையோட தயா சதகத்தை சொல்றார், விஸ்வானுகிரக மாத்திரம் சொர்க்கம் சொர்க்கம் சதகம் இதம் உதாரம் அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த தயாசதகத்துக்கு பெருமையை சொல்லி சொல்றாராம். பக்கத்துல ஒருத்தர் இருக்கலாம், அந்த பக்கத்துல இருக்கிறவா பார்த்து சிரிக்கிறாளாம்.
என்னடா உன் பெருமையை நீயே சொல்லிக்கிறத அப்படின்னு கேட்கலாம். என்ன இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். என்ன அப்படியே நீ என்ன சொல்ற, தயாசத்துக்கு மொத்தம் நான் ஒன்றும் பண்ணல, பகவத் சங்கல்ப சங்கல்பத்ருமாத்து ஜஞ்சா மாரத தோத சோதை வந்து சிவேங்கரமுடையானுடைய சங்கல்பத்தினால அப்படியே விழுந்து கொட்டிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல என்ன அப்படியே 100 ஸ்லோகமும் அப்படியே ஒரே நல்லதே குணமே தான் இருக்கா, தோஷமே இல்லாத இருந்துட்டு இருக்கா, எப்படி இருந்துட்டு இருக்கு, நல்லதான் இருக்கு, என்ன எது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் அப்படின்றாராம். ராமம் சந்து எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாராம். இதுதான் சுவாமியினுடைய வார்த்தையில இருக்கிற விசேஷம். பாதுகா சாஸ்திரம் 1000 ஸ்லோகமும் பண்ணிட்டு அந்த பாதுகா சாஸ்திரத்துல கடைசியில சாய்க்கிற ஆச்சரியமான ஒரு விஷயம், சங்கர்ஷயந்தி ஹ்ருதயான்யததாம் குணாம்சே சந்தஸ்து சந்தமபி ந ப்ரதயந்தி தோஷம் சத்ரங்கநாத சரணாவனிதே ஸ்துதீனாம் ஏகா பரம் சதசதோரிஹ சாட்சிணீத்வம். லோகத்துல இருந்திருக்கிற கவிகள்லாம் மத்தியஸ்தெல்லாம் எல்லாம் அந்த விஷயத்துல பாதுகா சாஸ்திர விஷயத்துல தாய்க்கிற எல்லாரும் பரம பாகவதாளாக இருந்திருக்கிறதுனால அந்த பெருமாள் விஷயமாக எதனா ஏற்பட்டிருக்கணும், எதனா ஸ்தோத்திரம் யாரா பண்ணாள்னாக்கா அது எப்படி பண்ணிருக்காருன்னு அதை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தரும் ஏன் சொல்லுவார். அவ மனசுல கணக்கு தப்பா கணக்கப்பட்டதுன்னாக்கா பாகவதாபசாரம் ஏற்படும். இப்படி எல்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கும். ஆனா லோகத்துல இருந்துட்டு இருக்கிறவாளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னாக்கா, இந்த சத்துக்கள் அசத்துக்கள் சேர்ந்தவாளாக தான் இருந்துட்டு இருக்கா, அந்த சத்துக்கள் அசத்துக்கள் சேர்ந்தவாளா இருக்கு, சத்துக்களாக இருந்துட்டு இருக்கிறவா எப்படி நடந்துப்பான், அசத்துக்களாக இருந்துட்டு இருக்கிறவா எப்படி நடந்துட்டு இருப்பான்னு பாக்கணும். சத்துக்களாக இருந்துட்டு இருக்கிறவா எல்லாம் நாம்பெல்லாம் என்ன பெருமாளான்னா நாம்பளா தானே பண்றது, அதனால மனுஷக்கிருத்தியா கணக்கு இருந்ததுன்னாக்கா அதுல குணாம்சமும் இருக்கும் தோஷாம்சமும் இருந்துட்டு இருக்கும். சத்துக்களாக இருந்துட்டு இருக்கவா குணாம்சத்தை மாத்திரம் எடுத்துப்பாளாம், அந்த குணாம்சத்தை பார்த்து கொண்டாடுவாளாம், தோஷாம்சத்தை பார்த்து அதை வெளில சொல்லாத விட்டுடுவா, சரி போனா போட்டோம்னு விட்டுடுவாளாம். இது சத்துக்களுடைய ஒரு விருத்தி. இதே அசத்துக்களாக இருந்துட்டு இருக்கிறவா என்ன பண்ணுவா அப்படின்னா இந்த தோஷத்தை தான் மாத்தி பெருசு படுத்துடுவா. என்ன பெருசா எழுதிட்டா, 100 ஸ்லோகம் எழுதிட்டா என்ன பெரிய பிரமாதமானா, இதுல எவ்வளவு தப்பு இருக்கு தெரியுமா அப்படின்னு, எதனா ஒரு மூலையில எதனா ஒரு தப்பு இருந்தா கூட அது அந்த தப்பையே பெருசா சொல்லிட்டு இருக்கிறவாளா இருப்பான். இப்போ அதுல சொல்லச்சே ரொம்ப பவ்யமா போயிடுற, யாரெல்லாம் இந்த பாதுகா சாஸ்திரம் கேட்கிறவாளோ அவெல்லாம் சத்துக்களாக இருக்கிறதுனாலதான் என்னுடைய இதுல எதனா தோஷம் இருந்தா கூட தோஷத்தை பொருட்படுத்தாமல் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சத்துக்களாக இருக்கிறதுனால சொல்றவாளாக இருந்துட்டு இருக்கான்னு பாதுகா சாஸ்திரத்துல சொல்ற. இங்க சொல்லச்சே மாறுதட்டின்னு சொல்ற, இது தோஷம் இருந்தா இருக்கட்டும் குணம் இருந்தா இருக்கட்டும், தாமம் சந்து மித கரம் வித குணாவத்யானி பத்யானினஹா கஸ்யாஸ்மின் சதகே சதம்பு கதகே தோஷஸ்ருதிம் க்ஷம்யதி நஹா பத்யானி நஹா அப்படின்னு சொல்ற. நஹான்றது பகுவச்சனம், அதுல இது அஸ்மாக்கம் நஹா என்னுடைய அதாவது எங்களுடைய எங்களுடையன்னு சொன்னாக்க யாருடைய தேசிகன் பண்ண ஸ்தோத்திரம் தானே இது, இது போய் எங்களுடையன்னு பகவச்சனம் சொல்லிக்கணுமா, கட்டாயம் பகவச்சனம் சொல்லிக்கணும். இது நாம் பண்ணல, அதாவது நான் மாத்திரம் பண்ணல, எனக்கு அந்தரியாமியா இருந்து திருவேங்கடமுடையான் பண்ண அந்த திருவேங்கடமுடையானுடைய சங்கல்பத்தினால ஏற்பட்டது, அந்த திருவேங்கடமுடையானுடைய சங்கல்பத்துக்கும் அதுக்கும் கட்டளை இடுபவளாக இருந்திருக்கவள் தயாதேவி. ஆகையால இந்த கிருதியில மூணு பேருடைய பாகமும் இருந்துருக்கு, தயாதேவியனுடைய பாகம் திருவேங்கடையானுடைய பாகம் இங்க சுவாமி மூலமாக வெளிப்பட்டதுனால சுவாமியினுடைய பாகமும் இருந்துருக்கு. நகா கிருத்திகி என்னுடைய இந்த கிருதி இருந்துருக்க எங்களாலே பண்ணப்பட்டதாக இருந்துருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஸ்துதிஹி இயம் இவர் நீ என்னமோ பெருசா சொல்றீங்களே ஸ்துதிரியம் அனவத்யா சோபதே சத்வபாஜான்னு சுவாமி சாச்சிருக்க. இந்த ஸ்தோத்திரமானது அனவத்யா துளி கூட தோஷம் இல்லாததாக இருந்துருக்கு, சத்துக்களாலே கொண்டாடக்கூடியதாக இருந்துருக்குன்னு சொன்னாரு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை, இதுலயும் தோஷமும் இருந்துருக்குன்னு சொன்னா கூட கரம்பித குணாவத்யானி பத்யானினா குணவத்யானி பத்யானி, குணங்கள் என்ன அவத்தியங்கள் தோஷங்கள் என்ன இவைகள் சேர்ந்ததாக தான் இந்த பத்தியங்கள் எல்லாம்
இந்த 108 ஸ்லோகங்களும் எப்படி இருந்துருக்குன்னாக்க, 108 ஸ்லோகங்களும் அவ சொல்ற, அதாவது அசூயப்பட்டவா சொல்ற வார்த்தை. இதுல குணமும் இருக்கு தோஷமும் இருக்கு, தோஷத்தினுடைய கலப்பு இல்லாமல் இது நிரவத்தியமாக இல்ல அனவத்தியமாக இல்ல அப்படின்னு, அவத்தியமே இல்லாததாக இருக்குன்னு நீ சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாளாம். அப்படி சொன்னா கூட சொல்லி போட்டோம், அப்படிதான் இருந்தா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு, காமம் சந்து கடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. உங்க இஷ்ட பிரகாரம் நீ அப்படி சொன்னா கூட போட்டோம், ஏன்னா எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்லோகத்தை சமர்ப்பிச்சுட்டேன் வேற இடத்துல, திவ்ய தம்பதிகளிடத்துல நான் சமர்ப்பிச்சாய் போச்சு. திவ்ய தம்பதிகளிடத்துல சமர்ப்பிச்ச பிற்பாடு இதுல தோஷத்தோட சேர்ந்திருக்குன்னு சொல்லி சொன்னேன்னா கூட சொல்லி போய் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னா. ஆகையால இதுல துளி, ஆனா ஒன்னு சொல்ற, இதுல ஆதாரம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாதுன்றத சொல்ற. அதுல தஸ்யாஸ்மின் சதகே சதம்பு கதகே தோஷஸ்ருதிம் க்ஷாம்யதீம், அஸ்மின் சதகே சதம்பு கதகே தோஷஸ்ருதிம் க்ஷாம்யதீம். இதுல யாரா தோஷம் சொன்னாக்க அந்த தோஷத்தை யாருமே பொறுத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். யார் காதலையும் விழ முடியாதான், யாரை பொறுத்துக்க மாட்டா, யார் பண்ணுவா, அந்த திவ்ய தம்பதிகள் யார் காதலையும் தோஷத்தையே விழாதபடி பண்ணிடுவாளாம். அதுதான் திவ்ய தம்பதிகளுக்கு ஏற்பட்டது. ஏன்னா நான் அவாளிடத்துல சமர்ப்பிச்சுட்டேன், அவாளுடைய ஸ்லோகமாக போயிடுத்து என்பதாக சொல்லுது. அவளை பத்தி சொல்ற, எப்படி யார் காதலையும் தோஷம் விழாதபடி பண்ணுவா, நிஷ்பிரத்யூஹ வருஷாத்ரி நிர்தரதரத்காரச்சலே நோச்சலேன் தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலாம். நிஷ்பிரத்யூஹ, ஒரு தடங்களே இல்லாததாக இருந்துட்டு இருக்கான் அங்க. பெருகி இதுல தோஷம் யாரா சொன்னா கூட தோஷமே சொல்ல முடியாது, அப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு இந்த ஸ்தோத்திரம்ன்றது. அந்த தோஷம் அப்படி யாரானா இந்த தோஷத்தை சொன்னாலும் கூட அந்த தோஷம் யார் காதலையும் விழாதம். விழாதத்துக்கு காரணம் அங்க திருவேங்கட திவ்ய தம்பதிகளுக்கு இந்த ஸ்தோத்திரத்து மேல தோஷத்தை சொன்னா பொறுக்காதான். அதனால அவ என்ன பண்ற, அவளுடைய தயையாகிற ஒரு பெரிய ஒரு அருவிகள், அது தடங்களே இல்லாத அருவி, அப்படியே தட 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 தடன்னு ஜோன்னு கொட்டுறதான். நிஷ்பிரத்யூகம்ன்ற, இது நிஷ்பிரத்யூகம்னாக்க 12 வருஷ க்ஷாமமே இருந்தா கூட திருமலையில இருக்கிற அருவிகள்லாம் அப்படியே ஜோர்னு கொட்டின்றே இருக்குமா. அந்த மாதிரியாக தடங்கள் இல்லாமல் பெருமாளுடைய திவ்ய தம்பதிகளுடைய ஒரு அலை அலையாக வரக்கூடிய அப்படியே அருவிகள் மாதிரி இருக்கக்கூடியதான தயா பிரவாகம் இருக்க அதனுடைய சப்தம் நிஷ்பிரத்யூக விரஷாத்ரி நிர்ஜரதரத்கார சலேனாத்ரி நிர்ஜரதரது. திருவேங்கட மலையில இருந்துருக்கிற எத்தனையோ ஆகாசங்கள் மாதிரி ஆழ்வார் தீர்த்தம், ஆழ்வார் பாபவிநாசம் போன்ற எத்தனையோ தீர்த்த விசேடங்கள், அந்த தீர்த்த விசேடங்கள்னால வரக்கூடிய பெருகக்கூடிய அருவிகள், அருவிகள்ல இருந்து வரக்கூடிய சப்தங்கள் ஜோன்னு சப்தம். இந்த திருவேங்கட மலையில மலையடி வாரத்துல நம்ம இருக்கிற வாசிச்சிருக்கவாளுக்கு நல்ல ஒரு அனுபவம் ஏற்படும். மழை காலத்துல ஆழ்வார் தீர்த்தத்துல ஜலம் கொட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜோன்ற சப்தம் எங்க பார்த்தாலும் கேட்கும். அது கேட்கத்தில அந்த சப்தத்தை கேட்கத்தே அந்த பெருமாளுடைய தயைய நாம சொல்றோம். அது வரிதாரா விசேஷின்னு ஏற்கனவே சுவாமி அந்த மலை அருவிகளை பார்த்து, மலை அருவிகள் வேற இல்ல, இந்த அருவிகள்லாம் பெருமாளுடைய தயையை தான் காண்பிக்கிறது வெளிப்படுத்துவதாக இருந்திருக்குன்னு சுவாமி தயாசதகர்ல சாச்சிருக்க. அந்த அருவிகளாக இருந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டேன், யார் காதலையும் விழாதபடி பண்ணுமா இந்த தோஷத்தை. திருஷாத்திரி நிர்ஜரதர சாங்கார சலேன, இந்த வியாஜத்தாலே இது யார் காதலையும் விழாதபடி பண்ணும். அது மாத்திரம் இல்ல, அந்த தய எப்படிப்பட்டதா இருக்குன்னு, தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலா. தீனாலம்பன தீனா அகிஞ்சனா, ஆனந்த நிகதிகளாக இருந்துருக்குவா, ஏழையாக இருந்துருக்குவா, எளியவர்களாக இருந்துருக்குவா, அவளுக்கெல்லாம் ஒரு பிடிப்பாக இருந்துருக்கவ. எது அந்த பிடிப்பு? ஏறுனா
திவ்யதம்பதி தயா கல்லோல கோலாகலாம். சீனிவாசன் ஸ்ரீ பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி சீனிவாசன் சொல்லக்கூடிய திவ்ய தம்பதி இருக்காள். அந்த திவ்ய தம்பதியே மிதுனம். அந்த மிதுனத்தினுடைய ஒரு தத்துவம், ரெண்டு பேருமா இருந்து ஏக தத்துவமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுடைய தயா கல்லோல கோலாகலகா, தயா பெருக்கனுடைய ஒரு சப்தம், அலைகளுடைய சப்தம் இருக்கு. அந்த சப்தமானது சதம்பு கதகே அஸ்மின் சதகே கஸ்ய தோஷஸ்ருதிம் க்ஷம்யதி. சதம்பு கதகே கஸ்ய தோஷஸ் சதம்பு கதகே, இது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. சத்து அதாவது நீ போய் இதுல போய் தோஷம் இருக்குன்னு சொல்றீங்களே, இதுல ஒரு துளி கூட தோஷம் இல்லை. அதோட ஒரு ஜலம் இருக்கு, இது ஜலத்தை கலங்கின ஜலமா இருந்ததுன்னா இது தேட்டாங்கொட்டைன்னு சொல்லுவா. இந்த தேட்டாங்கொட்டைய தேய்ச்சி போட்டோம்னாக்க அந்த சேரெல்லாம் கீழே படிஞ்சிடும். கீழே படிஞ்ச பிற்பாடு தெளிவான ஜலம்ன்றது ஏற்படும். அந்த மாதிரியான தோஷமே துளி கூட இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த சதகத்துல போய் சதம்பு கதகை என்பதாக சொல்லுகின்றார். இதுல கவிகள்லாம் சொல்ற தம்சம் தஸ்ரோ துமருகந்தி சததத்யக்தி ஹேதவஹா, சத்து அசத்து இவையெல்லாம் நல்லவை இவையெல்லாம் கெட்டவைன்னு பாகுபடுத்தி தெரிஞ்சுக்க கூடியதாக காரணமாக இருந்திருக்கிற அவரை கேட்கறதுக்கு விரும்புகிறார்கள் என்றார். இதுல சத் அசத்துன்றதே கிடையவே கிடையாது, முறவும் சத்து தான் இருந்திருக்கு. தபஸ்களுடைய அந்த பம்பா தீரம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிச்சு ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்ற. அது அவ சன்மனுஷ்ய மனோ யதா என்பதாக இது ஸ்வச்சமாக இருந்திருக்க. சத்துக்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கோ, பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோ ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோ யதான்னு, சத்துக்களுடைய மனசு எப்படி பரிசுத்தமாக இருக்குமோ அந்த மாதிரியாக அந்த தீர்த்தம் பரிசுத்தமாக இருந்திருக்கின்ற அதே மாதிரி ரீதியில இது தேட்டாங்கொட்டை போட்டு தேய்ச்சது போல எல்லாருடைய மனசையும் பரிசுத்தமாக ஆக்க வல்லதாக இருந்திருக்கிற ஸ்தோத்திரம் இந்த தயா சதகம். கஸ்யாஸ்மின் சதகே சதம்பு கதகே, இது பரிசுத்தமாக்க வல்ல கூடியதாக இருந்திருக்கிற இந்த ஸ்லோகத்துல போய் யார் தோஷத்தை சொல்ல முடியும், தோஷத்தை போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கிற இந்த ஸ்லோகம் கஸ்ய தோஷஸ்ருதிம் க்ஷாம்யதி. இதுல போய் தப்பு கணக்கு ஒருத்தர் சொன்னாள்னாக்க, தோஷம் சொன்னாள்னாக்க எனக்கு ஒண்ணும் இல்ல, அந்த திவ்ய தம்பதி தாங்கிக்க மாட்டாளாம். தீனா லம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகல. ஒரு பெருங்கூசல் போட்டு இவன் வார்த்தை யாருக்காதுலயும் விழாதபடி பண்ணிடுவாளாம். மாத்தர்யத்தினால அசூயினால யாரானா சொன்னா கூட இது என்னன்னா சொல்லவே முடியாது, அப்படி சொன்னா இப்படி பண்ணுவா அப்படின்னு. சூரியன் மேற்க உதிக்கணும் அப்படின்னு சொன்ன, சூரியன் மேற்க உதிக்கவே மேற்க உதிச்சாக்கா இது நடக்கும் அப்படின்னு சொன்னா மேற்கையே உதிக்க போறது இல்ல, இது நடக்க போறது இல்ல, அப்படியே வச்சுண்டா கூட மேற்க உதிச்சா கூட அப்படின்னாக்கா சூரியன் அந்த மாதிரி. இப்ப என்னன்னா இதுல தோஷமே சொல்ல முடியாது, இந்த பிரகிருத்தினால ஒருத்தன் தோஷம் சொல்லணும்னு நினைச்சா கூட அந்த திவ்ய தம்பதிகள் தாங்க மாட்டா. ஆகையால அந்த திவ்ய தம்பதிகளுடைய சொல்லி அவளுடைய அனுகிரகம் யாரு, நம்மள மாதிரி தீனர்களுக்கு திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம்ன்றது இருக்கு. நமக்கு ஒரே அவலம்பனமாக இருந்திருக்கிறது அந்த திவ்ய தம்பதிகள் தான். அந்த திவ்ய தம்பதிகளுடைய தயையாகிற ஒரு கோலாகலம், தயையாகிற ஒரு வெள்ளப்பெருக்கு, அல அலையாக அலையனுடைய ஓசை இந்த ஸ்லோகத்துல இந்த சதகத்துல யாருடைய தோஷத்தையும் பொறுக்காது, பொறுக்க மாட்டா. அந்த ஓசையினால தோஷத்தெல்லாம் போக்கடிச்சிருவா என்பதாக சொல்லி முடிக்கிறார். திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகன. ஆகையால இந்த ஸ்தோத்திரம் இருக்கு, துளி கூட தோஷமில்லாத ஸ்தோத்திரம், மொத்தம் எல்லாருடைய மனசுலையும் தெளிவு ஏற்படுத்தக்கூடிய ஸ்தோத்திரம். அந்த திவ்ய தம்பதிகளுடைய தய, இந்த திவ்ய தம்பதின்ற சப்தத்தை சில சில இடங்கள்ல பிரயோகம் பண்ற ரகசியத்தை சாரம் முழுக்க சொல்லி முடிச்சுக்கிட்டு அப்ப சாய்க்கிற நிர்விஷ்டம் சார்வோமோசாம் ஆவருத்திபிரியோவனம் நிர்பூதேதர பாரதம் தந்திரையா நீதா சுகம் வாசலா அங்கீகிருத்திய சதாம் பிரசத்தி மசதாங் கர்வோபி நிர்வாபித சேஷாயுஷ்யபி சேஷிதம் பதிதயா தீட்சாமு தீட்சாமகே
இத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய சகஸ்த திரேதாரன்றது சுவாமியினுடைய சரம காலத்துல கடைசி காலத்துல பண்ணின ஒரு கிரந்தம். இத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய காலங்கள்லாம் எம்பெருமானாருடைய சீதோக்திகளை ஆவர்த்தி பண்ணியும் அதை பிரவச்சனம் பண்ணியும் கிரந்தம் எழுதியும் அந்த எம்பெருமான இடத்திலேயே தன்னுடைய மனசை வச்சும் இப்படிலாம் என்னுடைய காலம் போயிடுத்து. மீதி இருக்கிற காலத்திலையும் சேகாயுஷ்யம் திவ்ய தம்பதிதயா தீட்சாமு தீட்சாமகே, மீதி இருக்கிற காலத்திலையும் அந்த திவ்ய தம்பதிகளுடைய தயையே நாம் எப்பவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல சுவாமி ராஷ்டத்திரை சாரத்தை முடிக்கிறார். அங்கேயும் பார்க்கணும், வெள்ளைப்பறிவுங்க தேசிகனாய் விரகாலடியோம், அந்த ஹயக்ரீவனுடைய ஹயக்ரீவன் என்ன எழுத வச்ச இந்த ரகசிய திரைசாரத்தை எழுது. கொள்ள துணிவனும் கோதன் நிகழிலும் கூர்மதியேர் எல்லத்தினவும் என் எதில் மதிய என்ன, இதுல ஏதோ குணமோ தோஷமோ அதெல்லாம் என்னுடையது இல்லை, இது ஹயக்ரீவன் என் நாக்கில் இருந்து எழுத வச்சதுனால இது பெருமாளுடையது, இது அப்படியே எடுத்துட்டா எடுத்துக்கோங்க, இதுல தோஷம்னு தோஷம் சொன்னாலும் சொல்லிக்கோ, எனக்கு அதனால பத்தி எனக்கு பத்தி விசாரம் கிடையாதுன்னு சொல்றார். ஆகையால இங்கேயும் அந்த வார்த்தையை சொல்றார், காமம் சந்துமித கரம்பித குணா வத்யானி பத்யானி நகான்னு சொல்ற. இது ரகசியத்ரயம் மாதிரியாக பரம பாவனமானது, இது விசேஷமான அர்த்தங்களை உடையதாக இருந்திருக்கிற ஸ்தோத்திரம். இங்க பார்த்தோம்னா அங்கேயும் சேஷி தம்பதினு சொல்றார், இங்க திவ்ய தம்பதின்னு சொல்லி சொல்றார். இந்த ஸ்தோத்திரத்துக்கே ஏற்பட்ட பெருமை, இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணி நாம்களும் அந்த தயாதேவியினுடையும் திவ்ய தம்பதிகளுடையும் அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திக்கிறேன். இதில் முடிக்கிறதுக்கு முன்ன ஒரே ஒரு விஷயத்த சொல்லி விஜ்ஞாபனம் பண்ணிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இல்லை குலசேகரவா ஒரு ஸ்லோகம் முகுந்த மாலையில சாய்க்கிறார், அந்த ஸ்லோகத்துல சொல்ற, பத்தேனாஞ்சலினா நதேன சிரசாம் காத்திரை சர்வமோத்கமைகி கண்டேன ஸ்வரகத்கதேன. அதாவது நான் ஒன்னே ஒண்ணுதான் பிரார்த்தனை பண்றேன், நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். நான் எப்பவும் எம்பெருமான சேவிச்சுன்ற ஒரு பாகவதாள்லாம் இருந்துட்டுருக்கேன், அந்த பாகவதாள் சேவிக்கிறவாள்லாம் எப்படிப்பட்டவாளாக இருந்துட்டுருக்கான்றத சொல்ற. அந்த பாகவதாள்லாம் அவளோடு சேர்ந்து இருக்கும்படியான ஒரு பார்க்கணும். பத்தேன அஞ்சலினா நதேன சிரசா காத்திரை சர்வமோத்கமேகி கண்டேன ஸ்வரகத்கதேன நயனே நோக்கீர்ண பாஷ்பாம்புனா நித்யம் சரணாரவிந்த யுகல தியானாமிரதா சுவாதினாம் அஸ்மாக்கம் சரசீருஹாட்ச சததம் சம்பத்யதாம் ஜீவிதம். கூப்பின கையோட கூட தலையை வணங்கிண்டு நதேன சிரசா அப்படியே தலையை வணங்கிண்டு காத்திரை சர்வமோத்கமைஹி அந்த எம்பெருமான சேவிக்கச்சேயே புலகாங்கிதம் அடைந்தவர்களாக அப்படியே மயிர்கூச்சல் இருந்துண்டு கண்டேன சொரகத்கதேன மேல வார்த்தையை சொல்ல முடியாமல் அப்படியே தழுதழுக்கின்ற ஒரு வார்த்தையோட கூட இப்படி, அது மாத்திரமில்ல நயனே நோத்கீர்ன பாட்பாம்போனாம் கண்ணில இருந்து அப்படியே ஜலம் தரதாரையா அவர்தான், இப்படிப்பட்ட ஒரு ஆனந்த பிரவாகம், இப்படி பெருமாளை சேவிச்சமே அப்படின்னு சொல்லி அந்த ஆனந்த பிரவாகத்தோட கூட இருந்துட்டு நித்தியம் இப்படி பெருமாளை சேவிச்சுண்டு நித்தியம் தொச்சரணாரவிந்த யுகல தியானாமிரதா சுவாதினாம் அஸ்மாக்கம் நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் எப்படி உன்னுடைய திருவடியிலேருந்து பெருகக்கூடியதாக இருந்துருக்கிற அந்த பெருமாளுடைய திருவடியை தியானம் பண்றதாக இருந்துருக்கிற அமிர்தா சுவாசனம் இருக்க அதுதான் தியானம் பண்றது தான் எங்களுக்கு அமிர்தபானம் பண்ற மாதிரி இருந்துருக்கு, எங்களுக்கு சரசீருகாட்சா தாமரைக்கண்ணா நீயே சததம் சம்பத்தியதான் ஜீவிதம் எங்களுக்கு ஜீவனமானது சததம் எக்காலத்திலும் இப்படியே இருக்கணும், அதாவது இதே மாதிரியே உன்னை சேவிச்சுண்டே இருந்துருக்கணும், உன்னை கை கூப்பி உன்னை சேவிச்சுண்டு தலையால வணங்கி சேவிச்சுண்டு உன்னை அப்படியே உன்னுடைய ஸ்தோத்திரங்களை அனுசந்தானம் பண்ணிண்டு தழுதழுக்கிற அர்த்தானுசந்தானத்தோட பண்ணி தழுதழுக்கிற குரலோட கூடையும் கண்ணில் ஜலத்தோடையும் உன்னை சேவிச்சுண்டே இருக்கணும், இத்தனை நீதான் அனுகிரகம் பண்ணுமே தவிர வேற ஒன்றும் வேண்டாம் எனக்குன்னு அங்க குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில சாய்க்கிறார். இந்த ஸ்லோகத்தை நினைச்சிருந்தமான சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றதுதான் ஞாபகம் வருது. பத்தேனாஞ்சலினா நதேன சிறந்ததா காத்திரை சர்வமோத்கமிகி தேவபெருமாள் மங்களாசாசனம் பண்ணச்சு தூப்புல் தேசிகன் இங்க எழுந்துருள்றார். அந்த எழுந்துருளச்சு அன்னைக்கு மாத்திரம் அஞ்சலி ஹஸ்தம் நித்தியம் வியாக்கியா முதிரையோட இருந்துருக்கிறவர்
அந்த வியாக்கியாமுத்திரையோட இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் இங்க பார்த்தோம்னா அஞ்சலி ஹஸ்தத்தை சமர்ப்பிச்சிருக்க, கையில கை கூப்பிட்டு சகசிரமாட மங்களாசாசனம் பண்றதுக்கு எழுற நதேன சிரசா என்பதாக சொல்லுகின்ற அங்க பார்த்தமான சுவாமி சேவிக்கிறதாக, ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தமான சுவாமி சேவிக்கிறதாக பண்ணுவார். அப்படியே குனிஞ்சுண்டு தலையை குனிஞ்சுண்டு சேவிக்கிற, கர்ப்ப கிரகத்துல போய் பெருமாளை சேவிக்கணும்னாக்க ஒரு தலையை நிமிர்ந்து எல்லாம் சேவிப்ப, தலையை குனிஞ்சு பெருமாளை சேவிக்கணுமா? நதேன சிரசா காத்ரை சர்வமோத்கமைஹி, இப்படி பெருமாள் சுவாமி எழுந்தருள மங்களாசாசனத்துக்கு எழுந்தருளத்தை சேவிக்கச்சே நமக்கே புலகாங்கிதமாறுது, சுவாமிக்கு எப்படி இருந்துட்டு இருக்கும்? காத்ரி சர்வமோத்கமிஹி கண்டேன ஸ்வரகதேன, அப்படி சுவாமி மங்களாசாசனம் பண்ணுவார். கர்ப்ப கிரகத்துல எழுந்தருளி இருக்கார், அந்த கர்ப்ப கிரகத்துல எழுந்தருளி அங்கேருந்து கிளம்புவர், அந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்க மரியாதை எல்லாம் ஆகும். அந்த கிளம்புறதுக்கு முன்ன கை தீபம் சமர்ப்பிச்சுண்டு பின், அதாவது ஒருத்தர் கூட ஒரு சப்தமும் இல்லாமல் நிசப்தம், அங்க நூத்து கணக்குல மக்கள் இருப்பா, பாகவதெல்லாம் இருந்துட்டு இருப்பா, இருந்தாலும் சுவாமி மங்களாசாசனம் பண்றதுனால நிசப்தமா இருக்கணும் அந்த இடத்துல. அப்ப பெருமாளுக்கு கை தீபம் சமர்ப்பிப்பா, கையால தீபத்தை சமர்ப்பிச்சு ஒவ்வொரு அவயவமா அவருக்கு ஒவ்வொரு விதமா காண்பிக்கிற மாதிரி அர்த்தம் அது, அதை சேவிச்சு பார்க்கணும். அந்த சுவாமி சேவிச்சுட்டு அங்கேருந்து வரைச்சே அந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ண ஆரம்பிப்பான். திரத சிகரசிம்னா சத்மவான் பத்மயோனேகன்னு அங்க வரதராஜ பஞ்சாசத்தை ஆரம்பிப்பா, சுவாமிக்கு அருளை பாடிட்டு அதை சொல்லச்சேயே பார்த்தோம்னா நமக்கு நான் தழுத்தழுக்கும், நம்மளால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அந்த அனுபவம், கண்டேன ஸ்வரகத்கதேன நயனே நோக்கீர்ன பாஷ்பாம்புனா, இப்ப பார்த்தோம்னா கண்ணில் எத்தனையோ பாகவதம் எல்லாம் பாக்குற இந்த ஒரு சன்னிவேசத்துல இப்படி ஒரு மங்களாசாசனம் பண்ற பாக்கியம் எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்குன்னு, நயனே நோக்கீர்ன பாஷ்பாம்புனா, அப்படியே சுவாமி தேசிகன் திருக்கண்களிலேந்தும் ஸ்தூல ஸ்தூலான் நயனமுக்கலான் பிப்ரதோ பாஷ்பபிந்துன்னு அந்த தேவபெருமாளை சேவிச்சதுனால, இந்த திருவேங்கடமுடியான சேவிச்சதுனால வரக்கூடிய ஒரு கண்ணிலேருந்து வரக்கூடியதாக இருந்திருக்கிற பாஷ்பபிந்து, இது தேவபெருமாள் சன்னதி மாத்திரம் இல்ல, சுவாமி தேசிகன் எந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ணாலும், திருவகேந்திரபுரத்துல போனவனா ஹைக்ரீவன மங்களாசாசனம் பண்ணிட்டு ரத்னாங்கி சாட்டிண்டு அந்த மலை மேலேந்து அந்த மஞ்ச வெயில்ல இறங்கி ஏழ்றத்தை சேவிக்கணும், அதுக்கு எத்தனை கண்கள் இருந்தாலும் போறாது, ரெண்டு கண்கள் இல்ல எத்தனை கண்கள் இருந்தாலும் போறாது அதை அனுபவிக்கிறதுக்கு. அங்க இருக்கிற பாகவதால் மொத்த பேரும் தேவநாதனே அனுகல்பூத முரபி பதம் சதாம எம்பெருமானார் அவதரித்த பிற்பாடு திருவாம பெருமாளே செகண்டரி ஆயிட்டேராம், முக்கியமா இருந்திருக்கவர் எம்பெருமானார் ஆயிட்டாராம். சுவாமி தேசிகன் அவதரித்த பிற்பாடு அவளுக்கு மொத்த பேரும் தேவநாதன் இரண்டாம் பட்சம் ஆயிட்டாராம், தேசிகன் தான் முதல் பட்சம் ஆயிட்டாராம். அதை பிரத்யக்ஷமா பார்க்கலாம் திருவேந்திபுரத்துல, அனுகல்பூத முரபித் பதம் சதான்னு சுவாமி சாக்குது, சுவாமி விஷயத்திலேயே பிரத்யட்சமா பார்க்கக்கூடியதாக ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை. ஒவ்வொரு சன்னதியிலையும் சம்பூர்ணமா ஸ்தோத்திரங்களை அனுசந்தானம் பண்ணி மங்களாசாசனம், ஆச்சரியமான மங்களாசாசனம். அந்த மாதிரி இப்படி நயனே நோத்கீர்ண பாஷ்பாம்புனா நித்யந்த சரணாரவிந்த யுகல தியானாமிருதா சுவாமினாம், எப்பவும் எம்பெருமானுடைய திருவடியே தியானம் பண்ணிண்டு இருந்திருக்கிறவாளுக்கு அப்படின்னு சொல்ற, அந்த எப்படியும் திருவடி எம்பெருமானையே தியானம் பண்ணின்ற சுவாமி தேசிகன், அப்படி அழுவார்கள் சுவாமி மாதிரி யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்டவளாக இருந்திருக்கிற மகாத்மாக்கள், அந்த மகாத்மாக்களுக்கு அஸ்மாக்கம்னு சொல்லி அழுவார் என்ன சொல்லுங்க எங்களுக்குன்னு, நமக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன், இப்படி சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளோட கூட எம்பெருமான சேவிக்கும்படியான பாக்கியம், அந்த சுவாமியினுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கணும். இது அஸ்மாக்கம் சரசீருகாற்ற சததம் சம்பத்தியதான் ஜீவிதம், நமக்கு ஜீவிதம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா இதுதான் ஜீவிதம், சுவாமியினுடைய அனுகிரகம், சுவாமி அனுகிரகத்தினால சுவாமி மூலமாக வரக்கூடிய தயாதேவியினுடைய அனுகிரகம், திவ்ய தம்பதியினுடைய அனுகிரகம், இந்த அனுகிரகம் சம்பூர்ணமாக நமக்கு ஓணும். இப்படிப்பட்ட உங்களை மாதிரி இருந்துட்டு இருக்கிற சுவாமி விஷயத்துல பிரதிபத்தியோடு இருந்துட்டு இருக்கிற பாகவதாளோட கூட நாமும் இருந்து எப்பவும் இப்படியான ஒரு சத்விஷயங்கள்ல ஈடுபட்டு அந்த பகவத் விஷயத்திலையும் திருவேங்கடமுடையானுடையவும் திவ்ய தம்பதிகளுடையவும் தயாதேவியினுடையவும் கட்டாட்சத்துக்கு எப்பவும் பாத்திரமாகணும், இது எப்பவும் தொடரணும், இதுதான் நமக்கு ஜீவனமாக இருக்கணும்னு சொல்லி அந்த சுவாமியின் இடத்துலையும் திவ்ய தம்பதிகளிடத்துலையும் தயாதேவியின் இடத்துலையும் பிரார்த்தனை பண்ணி
இந்த தயா சதகத்தினுடைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.